உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏற்றம் தரும் ஏப்ரல் மாத ராசி பலன். ஏப்ரல் மாதத்துடைய ராசி பலனை டீட்டெயிலாக நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி 700,000+ அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் இந்த ராசி பலனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஒரு பேசிக்கான சில தகவலை கொடுத்துட்டு நான் இந்த ராசி பலனை உங்களுக்கு துவங்குறேன். நிறைய பேர் வந்து இப்போ துலாம் ராசி, மீனம் ராசி, இல்லைனா ஒரு சுப பலனை நிறைய நம்ம பேசிகிட்டே இருக்கோம், ஆனால் நடக்கலையே, அதை பற்றி வருத்தங்களை தெரிவிக்கிறீங்க. நான் அடிப்படையில் ஒரு விஷயத்தை இன்றைக்கி உண்மையாக ஷேர் பண்ணிடுறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு 12 ராசிக்கும் பலன்களை சொல்லும் பொழுது ஒரு பொது பலனாக நம்ம வந்து அதிகம் நெகட்டிவ் வந்து சொல்கிறது கிடையாது. 120 கோடி பேருக்கும் மேலான ஒரு இந்திய மக்கள் தொகையில் 10 கோடி பேருக்கு நீங்கள் அப்ராக்சிமேட்டாக கேல்குலேட் பண்ணாலும் ஒரு ராசி வரும். ஸோ ஒரு ராசிக்கு 10 கோடி பேர். ஒரு ராசிக்குண்டான ஒரு சுபமான ஒரு பாசிட்டிவான பலன் சொல்லும் பொழுது 10 கோடி பேருக்கும் பொருந்துமான்னு கேட்டிங்கன்னா அப்படி பொருந்தாது. அப்போ அதில் ஏதோ ஒரு சூட்சம் இருக்குது. உங்கள் ராசி முதல்ல உங்கள் ஜாதக கட்டம். இந்த ஜாதக கட்டத்தில் சுபமான ஜாதகமாக, யோகமான ஜாதகமா, யோகமான திசைகள் நடந்துட்டுருக்கா, இல்லை தோஷமான ஜாதகமா, தோஷமான கிரகங்களுடைய திசைகள் நடந்துட்டுருக்கா, இல்லை மத்தியமமான ஜாதகமா, குட் அண்ட் பேட் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கா, இப்படி முதல்ல நீங்கள் செக் பண்ணிக்கணும். அதுக்கு பிறகு உங்களுக்கு யோக திசையா பாவ திசையா இதையும் நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ நான் சொல்கிற சுப பலன்கள்லாம் ஒரு யோக திசைகள், யோக ஜாதகங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும், மிஸ் ஆகாது. லக்னம், லக்னத்துடைய தசாபதியும் நீங்கள் பார்த்துக்கிறது அவசியம். இப்போ ஒரு வேளை தோஷமான ஒரு ஜாதகமாக இருக்குது, நிறைய தோஷங்கள் இருக்குது, அதோடைய நெகட்டிவிட்டி இல்லை ஒரு கெடு கிரகங்களுடைய நேரம் வந்து உங்களுக்கு நடந்துட்டுருக்குன்னா, என்ன தான் நீங்கள் துலாம் ராசியாக இருந்தாலும், மீன ராசியாக இருந்தாலும், கடகராசியாக இருந்தாலும், பலன்கள் நடக்கும்போது அதுக்கு எதிர்மறையாகவும் கொஞ்சம் நடக்கும். அப்போது இது எப்படி முதல்ல கண்டுபிடிக்கிறது? பர்த் சார்ட்டை செக் பண்ணிக்கணும், பிறகு உங்கள் ராசியை கம்பேர் பண்ணணும், உங்கள் லக்னம் உங்களோட பிளானட்ரி பொசிஷன்ஸை மேட்ச் பண்ணும்போது தான் இது அக்யூரேட்டாக தெரியும். அப்போது மத்தியமமான ஒரு ஜாதகமாக இருந்தால் சில சமயத்தில் நல்லதும் நடக்கும், சில சமயத்தில் தீய பலனும் நடக்கும். ஸோ இன்னிலிருந்து இந்த மாதம் முதல் நம்ம என்ன செய்யணும்னா, முதல்ல சுப பலன்கள் ஒரு ராசிக்கு எப்படி இருக்கும், அசுப பலன்கள் ஒருவேளை தோஷமான ஜாதகமாக இருந்து நேர காலம் கொஞ்சம் சரியில்லாம், அசுப பலன்கள் என்ன நடக்கிற வாய்ப்பு இருக்குது, அதுக்கு எளிமையான ரெமெடி என்ன, இது மூணுத்தையும் கொடுக்குறோம். ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். மேஷ ராசி பலன்கள் ஏப்ரல் மாதம். ஏப்ரல் மாதத்தில் நம்ம சொன்னது மாதிரி பாசிட்டிவாக முதல்ல என்ன பலன்கள் இருக்குன்றத பார்ப்போம், பிறகு நெகட்டிவாக என்ன இருக்குது, அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது. சரி, பாசிட்டிவாக என்ன இருக்குது? மேஷராசிக்கு உங்கள் ராசிநாதன் செவ்வாய் இந்த மாதத்துடைய துவக்கத்தில் தனஸ்தானம் ரிஷபம்ல இருக்கார். கால புருஷனுக்கே ரிஷபம் வந்து இன்கம் ஹவுஸ். ஸோ உங்களுடைய மேஷராசிக்கு அதிபரான செவ்வாய் இன்கம் ஹவுஸில் இருக்கும் பொழுது இந்த மாதம் உங்களுக்கு தொழில், வருமான, வேலை, இன்கம் நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது வந்து நம்ம பாசிட்டிவாக எடுக்கிற ஒரு பலன். ஸோ ஹெட்லைன்ஸ் இவ்வளோ நம்ம சொல்கிறது என்னென்னா, இந்த மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதத்தில் தமிழ் புத்தாண்டு வந்து 14ஆம் தேதி ஏப்ரல் மாதம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. மேஷத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற கோள்கள்லாம் எப்படிப்பட்ட ஒரு கிரகநிலையை ஏற்படுத்தும்? 12ஆம் தேதி புதனுடைய பெயர்ச்சி இருக்குது. இந்த புதன் மீனத்துக்கு வரும்பொழுது மேஷத்துக்கு இருந்த தடங்கல்கள், பிரச்சனைகள், வில்லங்கள் விலகும். ஏன்னா புதன் உங்களுக்கு ரோகாதிபதி ப்ளஸ் உங்களுக்கு எதிர்ப்புகள், போட்டிகளை கொடுக்கக்கூடிய ஒரு பிளானட்டாக இருந்து அவர் மறையும் ஸ்தானம், நீச்சமடைய ஸ்தானம் உங்களுக்கு பலம் அதிகம். மேஷ ராசிக்கு இந்த மாதம் என்னென்ன பிளான்டால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது? பூமி சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க, மெடிசன் ஃபீல்டில் உள்ளவங்க, அதாவது டாக்டர்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியர்ஸ், இல்லைனா அது ரிலேட்டடான பிஸ்னஸ் பண்ணுறவங்க, டெவலப்பர்ஸ்னால் பில்டிங் டெவலப்பர்ஸ், இந்த ஃபீல்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் இன்கம் சோர்ஸ் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. குரு சனி கேதுடைய கூட்டணி உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல. 9th ஹவுஸில் குரு சனி கேதுடைய கூட்டணி உங்களுக்கு குருவுடைய பார்வை உங்கள் ராசியில் விடுறதுனால ஏற்றங்கள், முன்னேற்றங்களை நிச்சயமாக கொடுக்கும், குரோத் வந்து கன்ஃபார்ம் பண்ணும். சனி உங்களுடைய குருவுடைய சேர்ந்து இருக்கிறதுனால, அதுவும் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் கேதுவோடு இருக்கும் பொழுது இந்த கோள்களுடைய இந்த கன்ஜெக்ஷன்ஸ் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஒரு ஆன்மீக துறையில் உள்ளவங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட், அதாவது அவங்களுடைய சேவை உலகத்துக்கு தெரிய வர அளவுக்கு ஒரு பெருமிதம் அடையும். குரு பார்வை மேஷராசியில் விடுறதுனால புத்துணர்ச்சி பெற்று ஒரு முயற்சியில் வெற்றி அடையக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும். இதெல்லாம் பாசிட்டிவ். சுக்கிரன் இந்த மந்தோட பிகினிங்லேயே உங்களுக்கு 11th ஹவுஸான லாபஸ்தானம். ஸோ ப்ராஃபிட் கெயின், பார்ட்னர்ஸ் மூலியமான கெயின். இப்போ நீங்கள் ஆண் அப்படின்னா பெண் மூலியமான ஒரு சப்போர்ட், நீங்கள் ஒரு பெண் அப்படின்னா ஆண் மூலியமாக உங்களுக்கு சப்போர்ட், பார்ட்னர்ஸ் மூலியமான ஒரு கெயின், வாழ்க்கை துணை வழியில் ஒரு கெயின், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மூலியமான கெயின், சப்போர்ட், இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் உள்ள சுப பலன்கள். வேறு என்ன ஒரு சுப பலன்கள் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ராகு 3ஆம் இடத்துல உள்ள ராகு உங்களுக்கு சகாயங்களே பண்ணுவார்.
இதில் குறிப்பாக 14ஆம் தேதி இந்த சூரியனுடைய இடப்பெயர்ச்சின்னு நம்ம சொல்கிறோம். இந்த சூரியன் மேஷத்தில் உச்சமடையும் பொழுது அரசியலில் உள்ளவங்க, அரசாங்கத்தில் உள்ளவங்களுக்கு பதவி உயர்வு, குரோத், பெனிஃபிட்ஸ் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அரசியலில் சூறாவளி பிரச்சாரம் பண்ணவங்களுக்கு இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆளுமை திறனையும் நல்ல பேச்சாற்றலையும் செல்வாக்கும் உயரக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். இதெல்லாம் மேஷத்துக்கு வந்து பாசிட்டிவாக இருக்குது. சரி, இன்னும் வேறு என்னெல்லாம் ஒரு நன்மைகள் இருக்குன்னா, 9ஆம் இடத்துல உள்ள கேதுவும் குருவும் ஒன்றாக சேர்ந்து, அது குரு வீட்டிலேயே குருவும் கேதுவும் இருந்து, இந்த குருவுடைய பார்வை நேராக ராகு மேலே விழும்பொழுது மேஷத்தில் பிறந்தவர்கள் ராகு திசை நடந்துட்டு இருந்ததுன்னா அவங்களுக்கு ஆதாயமான பலன்கள் காத்துட்ருக்கு. ஃபேம், புகழ், நியூ பிகினிங், நியூ ஆப்பர்ச்சுனிட்டி, ஃபாரின் ட்ராவல் இதெல்லாம் வந்து ஃபேவரபுளாக முடியும். இதெல்லாம் மேஷத்துக்கு வந்து நம்ம பாசிட்டிவாக இது வரைக்கும் இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும் பார்க்குறோம். சரி, நெகட்டிவாக ஏதாவது இருக்கா அதே ராசியில்? இப்போ நான் சொன்னதெல்லாம் யோக ஜாதகத்துக்கு பாசிட்டிவாக சொல்கிறேன். ஒரு தோஷ ஜாதகமாக இருக்குது, ஒரு மோசமான தசாபுத்தி நடந்துகிட்ருக்கு, நெகட்டிவாக என்ன நடக்கும் அதே ராசிக்கு? இப்போ நான் சொன்ன பலன்களில் பெருசாக நடக்காமல் சிறுசாக நடக்கும் இது ஒன்று. இன்னொன்று, இந்த சுக்ரன் நம்ம சொன்ன பாருங்கள், சுக்ரன் 16ஆம் தேதி இந்த மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் கும்பத்துலேருந்து மீனத்துக்கு ஒரு டிரான்சிட் நடக்கும். இந்த 16ஆம் தேதி சுக்ரன் போகும்போது கொஞ்சம் பொருளாதாரம் செலவாகும், செலவு கொடுக்கும், தேவையான செலவு சிலது கொடுக்கும், தேவையற்ற சில செலவு கொடுக்கும். இப்போ ஃபேமிலியில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்குது, ஒரு நல்ல சுபமான செலவு அப்படின்னு வச்சுப்போம், அது சுப செலவு. ஒரு தேவையில்லாத செலவு, இன்னொருத்தருக்காக நீங்கள் வந்து கடன் கொடுக்குறதோ இல்லை உதவி செய்கிறதோ அது திரும்ப வருமானு உறுதி கிடையாது, ஆனால் அது ஒரு தேவையற்ற செலவாக வரும், இல்லை மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் கொஞ்சம் வரும். இதெல்லாம் சுக்கரனுடைய பெயர்ச்சியால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள். சரி, வேறு ஏதாவது தோஷமான ஒரு கிரகமைப்பு இருந்து வேறு ஏதாவது நெகட்டிவ் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா, இந்த 9ல் உள்ள குரு சனி கேதுடைய கன்ஜெக்ஷன் இருக்குது பாருங்க, 3 கிரக கூட்டணி, இதில் 2 கிரகம் அசுப கிரகம். இதில் வந்து நீங்கள் தனித்தனியாக பிரித்து பார்ப்போம். குரு ஒரு சுத்தமான கிரகம், சனி உழைப்பு வேலை வருமானத்துக்குள்ள கிரகம், கேது ஆன்மீக சம்மந்தப்பட்ட சேவை கிரகம். இந்த 3 பேரும் கூட்டணி சேர்ந்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிஸ்னஸில் சில டல்னஸ் வந்து கொடுக்கும், ஒரு மாதிரி ஒரு தொய்வடைந்த நிலைமையை வந்து ஏற்படுத்தும். ஏன்னா அந்த 3 டைப் ஆஃப் காம்பினேஷன் வந்து சுபமான யோகம் பெற்ற ஜாதகங்களுக்கு மட்டும்தான் சுபமான பலனை கொடுக்கும். ஒருவேளை பிறவி ஜாதகம்லேயே சில தோஷங்கள் இருந்தால் இந்த 3 கிரகங்கள் கூட்டணி உங்களுக்கு சில டல்னஸை கொண்டு வரும். இது மேஷத்துக்கு இந்த மாதத்தில் உண்டான சின்ன நெகட்டிவான ஒரு பலன். சரி, இது எப்படி ஓவர் கம் பண்ணுறது? இல்லை வேறு ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருக்கா, வேறு ஏதாவது ஒரு மைனஸ் இருக்கா? பொதுவாகவே சுக்ரன் விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல உச்சம் பெற்றால் சுப விரயங்களையும் கொடுப்பார், டூரிசம் ட்ராவல் அலைச்சல் அதிகமாக கொடுப்பார். இதை நீங்கள் ஹெல்த்தில் கொஞ்சம் கேர் எடுக்க வேண்டும், உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துங்க. வெயில் மாதம் இப்போ கூடுதலான கவனம் செலுத்துங்க. ஏன்னா நெருப்பு வீடுகளில் தான் இந்த குரு சனி கேது இருக்குது. இப்போது மேஷத்துக்கு பாசிட்டிவும் பார்த்தோம், நெகட்டிவும் பார்த்தோம். நெகட்டிவாக எப்படி ஓவர் பண்ணுறது, எப்படி சரி செய்கிறது? சிம்பிளாக நான் சொல்கிறேன். முதல்ல உங்கள் மைண்டை பாசிட்டிவாக வச்சுங்க. தினமும் உங்களுடைய நம்பிக்கையான கடவுளை தேர்வு செஞ்சு அமைதியான முறையில் பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்கள் ஆத்மாவை நீங்கள் வந்து பியூராக்குங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் திங், ஃபிசிக்கலாக நீங்கள் யாருக்காவது ஹெல்ப் பண்ணுங்கள். அதுலேயும் குறிப்பாக மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ, உங்கள் சக்தி என்னவோ அதில் நீங்கள் சிறிதாவது உதவி பண்ணுங்கள். சாப்பாடு தானம் பண்ணுங்கள், போட்டிருக்கிறது துணி தானம் பண்ணுங்கள், மருந்து இல்லாதவங்களுக்கு நோயில் உள்ளவங்களுக்கு மருந்து தானம் பண்ணுங்கள். இதை பண்ணி பாருங்கள். மேஷத்துக்கு டெஃபினட்டாக ஏதாவது நெகட்டிவ் இருந்தால் கூட அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரு பாசிட்டிவ் திங் வந்து கொடுக்கும். இந்த மாதம் முழுக்க ரெட் கலரில் இல்லைனா ஒயிட் கலரில் ஷர்ட் வந்து யூஸ் பண்ணுங்கள், இல்லை டாப் யூஸ் பண்ணுங்கள். லேடிஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஸோ மேஷம் இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக சுபமான பலன்களை அடைய முடியும். ரிஷபம் ராசி பலன்கள். இப்போ ரிஷபம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய நம்ம பாசிட்டிவாக தான் சொல்லிகிட்ருக்கோம். ஒரு சில லாஸ்ட்டு கமெண்ட்ஸில் நான் பார்த்தேன், வருத்தமாக இருக்குது, இன்னும் எங்களுக்கு வேலை கிடைக்கல, இன்னும் வந்து லவ் செட் ஆகலை அப்படின்னு நிறைய ஷேரிங் இருந்தது. நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு கிளியராக ரிஷபம்க்கு உண்டான முதல்ல பாசிட்டிவான பலன் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். அதாவது யோக தசை, யோக புத்தி, யோகமான ஜாதகத்துக்கு பாசிட்டிவாக என்ன நடக்க போகுது, அதுக்கு பிறகு ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் தோஷங்கள் இருந்தால் அந்த தோஷத்துக்கு என்னென்ன நெகட்டிவ் நடக்க வாய்ப்பு இருக்குது, எப்படி ஓவர் கம் பண்ணலாம், அதை டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ரிஷபம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் பிளானட்டரி பொசிஷன்ஸில் நம்பர் 1 உங்கள் ராசியான ரிஷபம்க்கு அதிபதி சுக்ரன். இந்த சுக்ரன் வந்து கும்பத்தில் புதனோடு இணைஞ்சிருக்கார். பாருங்கள், ரிஷபத்துக்கு அதிபனான சுக்ரன் புதனோடு இணைஞ்சாலே ஒரு பெரிய யோகம், ராஜயோகம். இந்த ராஜயோகம்னா என்ன செய்யும், ஒரு யோகமான ஜாதகம் இருக்குது, இந்த கும்பத்தில் சுக்கரனும் புதனும் ஒன்றா சேர்ந்திருந்தா சுக்கரன் உங்கள் லக்னாதிபதி, புதன் உங்களுக்கு பஞ்சமாதிபதி, புதன் உங்களுக்கு தனாதிபதி. அப்போது இன்கம், குரோத், உங்களுடைய மைண்ட், உங்களுடைய ஒரு பாத் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். ஸோ உங்களுடைய வளர்ச்சிங்கிறது வந்து ஒரு அன்ஸ்டாப்பபிளாக இருக்கும். இது வந்து சுக்கரன் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய யோகம்.
செகண்ட் திங் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த சுக்கிரன் உங்களுக்கு கும்பத்துல இருந்து அடுத்த நகர்வு வந்து 16ஆம் தேதி உச்சம் பெறுவார். ஸோ உங்களுடைய ராசிநாதன் 16ஆம் தேதி உச்சம் பெறும் பொழுது உங்களுடைய பலம் இன்னும் அதிகரிக்கும், புதிய வாய்ப்புகள் தேடி வரும். இதில் குறிப்பாக மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெறும்போது புதனும் அது கூடயே ட்ராவல் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், 12ஆம் தேதி நம்ம வந்து இந்த புதனை 12ஆம் தேதி ஏப்ரல் மாதத்தில் புதனுடைய டிரான்சிட் வந்து சுக்கிரன் இணையத்துக்கு முன்கூட்டியே அந்த இடத்த போய் அடையும். அப்போ இந்த மந்த்து ஃபுல்லாக, ஏப்ரல் மந்த்து ஃபுல்லாக நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா, ஃபஸ்ட்டு இன்கம் எப்படி இருக்கும், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஜாப் அல் கரியர் இல்லை வந்து சேல்ஸ் பர்சன் யாராக இருந்தாலும் இன்கம் ஸ்டாண்டர்டாக நல்ல ஒரு க்ரோத் கொடுக்கும். இது இந்த மாதம் முழுக்க இருக்கக்கூடிய சுபம், மன மகிழ்ச்சி, மனசில் ஒரு ஆரோக்கியம், ஒரு தெம்பு, ஒரு புத்துணர்ச்சி, ரொம்ப ஒரு ஹெல்த் சப்போர்ட், இதுவும் வந்து உங்களுக்கு இந்த மாதத்தில் சிறந்த ஒரு பலனை கொடுக்கும். இந்த ரெண்டு விஷயம் உங்களுக்கு வந்து ஹைலி பாசிட்டிவ் அண்ட் ஃபேவரபிள். சரி, புதுசாக ஒரு வாய்ப்பு ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கீங்க, வேலையாக இருக்கட்டும், ஒரு வேலை தேடிட்டே இருக்கீங்க, இந்த மாதம் கிடைக்குமா அடுத்த மாதம் கிடைக்குமான்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்குது, அது இந்த ஏப்ரல் மாதத்தில் டெஃபினட்டாக கிடைக்கும். ஒரு லைஃப்பில் வந்து ஒரு கரியரே ஷிஃப்ட் பண்ணணும், நம்ம வேறு ஒரு கரியரில் வந்து என்ட்ரு ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் வாய்ப்பு இருக்கும். இதில் ரிஷப லக்னங்களை பிறந்தாலும் அந்த வாய்ப்பை கொடுக்கும், இது ஒரு சுபமான பலனாக எடுத்துக்கிறோம். சனி என்ன பண்ணுறாருன்னா, 8ஆம் இடத்துல சனி இருந்தாலும் கூட நம்ம ரிஷபமுக்கு வந்து நிறைய பாசிட்டிவ் சொல்லியிருக்கோம். ஏன்னா சனியோடைய பார்வை என்ன பண்ண, நேராக இன்கம் ஹவுஸில் போய் விடும், 2வது வீட்டில் போய் சனி பார்வை விடும். ஸோ வருமானம், ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கவங்களாம் ரொம்ப சக்ஸஸ் கொடுக்கும். அதுக்கப்புறம் பொதுவாகவே ரிஷப ராசியில் பிறக்கிறவங்களாம் இந்த கலைத்துறை, சினிமா துறை, எழுத்தாளர்கள், ஒரு தன்னை வந்து தன்னுடைய முகத்தை காமித்த, அதாவது ஒரு நடிகர்கள், நடன இயக்குநர்கள், இல்லைனா வந்து மியூசிஷியன், இந்த மாதிரி கலை சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகளுக்குமே இந்த சுக்கிரன் வந்து ஒரு ஒளி வீசக்கூடிய கிரகம். அந்த கிரகத்துடைய தன்மையில் இந்த ரிஷபத்தில் பிறக்கிறவங்களுக்கெல்லாம் டெஃபினட்டாக இந்த மந்த் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வரும். சனி 8ஆம் இடத்துல இருந்தாலும் கால புருஷனுக்கு 9ஆம் இடம், குருவோடைய இணையிற சனி, ஸோ சனி வந்து ஒரு ஃபோர்ஸ்ஃபுல் நெகட்டிவ் பிளான்ட்டாக இருந்தால் கூட இப்போ ஒரு பாசிட்டிவ் பிளான்ட் கூடயே இருக்குது. இப்போ குருவும் சனியும் சேர்ந்து இருக்கும் பொழுது சனியுடைய அந்த ஃபோர்ஸை குரு என்ன பண்ணார், கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தோம், இது ஒரு சுபமாக எடுத்துக்கலாம். இன்னொரு ரிஷபமே பொறுத்த வரைக்கும் 8க்கு அதிபன் 8ஆம் இடத்துல இருந்தால் ஒரு யோகம், உங்களுக்கு 8th ஹவுஸே வந்து ஒரு சிரமமான இடமா இருந்தாலும் கூட அந்த இடத்துக்கு அதிபன் குரு அவரே 8ஆம் இடத்துல இருக்கும் பொழுது அந்த கஷ்டங்களை கொடுத்தாலும் அதுவே பாக்கியங்களாகவும் சேர்த்து கொடுத்துருவார். கேதுவோட குரு இணைகிறது உங்களுக்கு எதிர்பாராத நன்மைகள், எதிர்பாராத வருமானங்கள் தேடி வரும். இதெல்லாம் வந்து சுபமான பலன்கள். கல்வியை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, புதன் சுக்கரோட சேர்ந்தாலே மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், உற்சாகத்தோடு படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்கும், எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ணுற சான்ஸ் கொடுக்கும். மேரேஜ் பிளான்ஸ், 8ல வந்து குரு, 8ல சனி, கேது, எல்லா கிரகங்களும் இருக்குது, எவ்வளோ தடை போட்டாலும் அந்த தடைகளை மீறி கல்யாணம் பண்ணுற வாய்ப்பை இந்த புதன் சுக்கரன் சேர்க்கை கொடுக்கும், இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ரிஷபமுடைய செவ்வாய் இருக்கிறது தைரியம், ஒரு மனசில் வந்து ஒரு கரேஜ் அண்ட் கான்ஃபிடன்ஸ், நீண்ட நாளாக விரும்பின ஒரு வாழ்க்கையை உங்களை தேடி வரதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கும். ஃபேமிலி ரீயூனியன், குடும்பத்தில் உள்ள சச்சரவுகள்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும், இதெல்லாம் வந்து ஒரு சுபமான பலனாக எடுத்துக்கிறோம். இப்போ ராகு 2nd ஹவுஸில் இருக்குது, இது வந்து ஃபாரின் ட்ராவல் பண்ணி போய் இன்கம் எடுக்கணும், எனக்கு வந்து வெளிநாட்டில் வேலை கிடைக்கணும் நினைக்கிறவங்களுக்கு ஃபேவராக நடக்க ஆரம்பிக்கும், இது ராகு போல நடக்கக்கூடிய பலன்கள். சூரியன் என்ன பண்ணுறாருன்னா, 13th ஆஃப் ஏப்ரல் வரைக்கும் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருந்துட்டு 14th ஆஃப் ஏப்ரலில் உச்சம் பெற்று 12ஆம் இடத்தில் வரார். கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸில் உள்ளவங்களுக்கு ட்ராவல் நிறைய இருக்கும், ஒரு அரசாங்க பயணங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். இந்த இப்போது அரசியலில் உள்ளவங்களுக்கு ஒரு சூறாவளி சுற்று பிரச்சாரம் பயணம், சுற்றுப்பயணம், பிரச்சாரங்கள், இதெல்லாம் செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். இதெல்லாம் வந்து வாய்ப்புகள் அதிகமாக தெரியுது சூரியனால். சூரியன் 12ஆம் இடத்தை வரதுனால ஹெல்த் கொஞ்சம் கேர் எடுத்தால் போதும், மேஜராக ஒன்றும் கிடையாது, சில முக்கியமான பொறுப்புகள் தேடி வரும் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ இவ்வளவு நம்ம வந்து பாசிட்டிவாக பார்த்துருக்கோம். இப்போ ஒருவேளை உங்கள் ஜாதகம் கொஞ்சம் தோஷமாக இருக்குது, தசா புத்திகள் வலுவாக இல்லை, நெகட்டிவாக ஏதாவது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா, நிச்சயம் நான் ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறேன், நீங்கள் இது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கான்னு பார்த்துங்க. சனி 8ஆம் இடத்துல இருக்கிறது ஜாப் பிஸ்னஸில் வந்து நிறைய டல்னஸ் கொடுக்கும், தோஷமான ஜாதகமாக இருந்து தசா புத்தி வலுவாக இல்லைனா மட்டும் ஒரு டல்னஸ் கொடுக்கும். 2வது, மணி யாருக்கையாவது கொடுத்து மாட்டிக்கிறது, இந்த பணம் கொடுத்துட்டு திரும்பி வாங்க முடியாமல் கஷ்டப்படுறது, ஒரு சிலருக்கு சின்ன சின்ன வழக்குகளை சந்திக்கிறது, இந்த மாதிரி ஒரு அமைப்புகளும் உண்டு. அடுத்தது இந்த குருவும் சனியும் சேர்ந்துருக்கு பாருங்கள், 8ஆம் இடத்துல சுபமாக நிறைய பல நடக்கிற மாதிரி வந்து லாஸ்ட்டில் கொஞ்சம் கை நழுவி போகிற மாதிரி இருக்கும், இது ஒரு விஷயங்களாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் நெகட்டிவான சைடில். அதுக்கப்புறம் ராகு கேது இந்த கிரகங்களுடைய இந்த பொசிஷன் வந்து என்னென்னா, ஹெல்த்து, மைண்டு, ஃபேமிலியை கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணும், தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டு, செப்பரேஷன் இதெல்லாம் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நீண்ட நாளாக வந்து ஒரு எமோஷ்னலாக ஒரு பார்ட்னருக்காக நீங்கள் இயங்கிட்டே இருப்பீங்க, அது இன்னும் வந்து சேர முடியாமல், வாழ்க்கையில் இணைய முடியாமல் ஒரு போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும், எதிர்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்கும், இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பும் இருக்குது. சரி, அடுத்தது சூரியன் வந்து நம்ம வந்து 12ஆம் இடத்துல இருக்கும்பொழுது ஒரு சிலருக்கு கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் குறிப்பாக அவங்களுக்கு வேலையில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது, ஏன்னா சில எதிர்பார்ப்புகள் வந்து எதிர்பார்க்க முடியாமல் வேறு மாதிரி பலன்களாக திரும்பத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லது.
பண விரயத்தை கட்டுப்படுத்துறது ரொம்ப நல்லது. கொடுக்கல் வாங்கலையும் கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லது. இதெல்லாம் வந்து ஒரு தோஷமான ஜாதகமாக இருந்தால் ரிஷபத்தில் கவனமாக இருக்கலாம். என்ன பரிகாரம் பண்ணலாம்? ரிஷபத்துக்கு யோக காரணே வந்து சனி தான். ஸோ சனி யோகக்காரனாக இருக்கும்பொழுது நீங்கள் ஃபிசிக்கலி சேலஞ்சு, மென்டலி ரிட்டார்டு அந்த மாதிரி ஆளுங்களுக்கு, மக்களுக்கு, ஏழைகளுக்கு அதிகமான உதவி செஞ்சிங்கன்னா டெஃபினட்டாக இந்த சனி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு யோகா செய்ய ஆரம்பிச்சிடும். உங்களுடைய விருப்பமான தெய்வத்தை சனிக்கிழமையில் நீங்கள் வர்ஷிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான வரங்கள் தேடி வந்து கிடைக்கும். இதான் நீ எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரங்கள். மிதுனம் ராசி ஏப்ரல் மாத ராசி பலன். மிதுனமை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹெட்லைன்ஸ் இல்லாமல் என்ன சொல்கிறோன்னா, இந்த மிதுனம் அப்படிங்கிற ராசியே வந்து ஒரு காற்று தத்துவ ராசி, வேகமாக வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு ராசி. இந்த மிதுனத்துக்கு இந்த மாதத்துடைய பிளானட்ரி பொசிஷனில் புதன் சுக்கரன் 9th ஹவுஸில் ஒன்றா சேர்ந்து இருக்குது, பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஸோ பாசிட்டிவான பலன்லாம் ஒரு யோகமான ஜாதகம், நீங்கள் பிறந்திருக்கிறது ஒரு யோகமான ஜாதகம். சுபமான பலன்கள்லாம் என்ன இருக்குது? க்ரோத் ஃபஸ்ட்டு வளர்ச்சியை கொடுக்கும். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாத பலன்களில் உங்களுக்கு வளர்ச்சி நிச்சயமாக கொடுக்கும். குரு வந்து அட்வான்ஸ் டிரான்சிட் ஆகிட்டு அந்த குருவுடைய பார்வை நேரம் அந்த ராசி மேலே விழும்பொழுது உங்களுடைய என்ன பலிதன்கள் உண்டாகும், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கிறதுக்கு ஒரு பலிதன் உண்டாகும். மிதுனத்திலேயே ராகு வந்திருக்கார். மிதுனத்தில் ராகு வந்தால் முதல்ல ஒரு குழப்பம் மாதிரி கொடுக்கும், அதுக்கப்புறம் தெளிவு கொடுக்கும். அந்த தெளிவை கொடுக்கறது குருவோடைய பார்வை 100% சக்ஸஸ் கொடுக்கும். இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் 12th அந்த ராசிக்கு 12th இடத்துல செவ்வாய். ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் சேல் பண்ணணும், ஒரு பூமி விரயம் பண்ணணும், சேல் பண்ணணும், ரொம்ப நாளாக வந்து நம்ம சேல் பண்ணணும்னு நினைக்கிறோம் ஆனால் ஆகலை, இந்த மாதம் அதுக்கு பலன்கள் உண்டு. குருவுடைய பார்வை மேரேஜ் ப்ரப்போசல்ஸில் நிறைய இடையூறு இருக்குது, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, தடங்கள் இருக்குது, போராட்டம் இருக்குது, ஒருவேளை ஒரு லவ் அஃபேர் இருக்குது, அதில் கூட எதிர்ப்புகள் இருக்குன்னா இந்த மாதம் அந்த குருவுடைய பார்வை கொஞ்சம் சமாதானத்தை கொடுக்கும். ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிக்கும், மற்றவங்களுடைய மனசை வந்து மாற்றுறதுக்கு முயற்சி செய்யும். சனி கேது ஒரு கடவுள் வழிபாடு மூலயமா உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய எண்ணங்களை நிறைவேற்றி கொடுக்கும். சுக்கரன் புதன் வந்து கிட்டத்தட்ட ஒன்றா ட்ராவல் பண்ண போது, 12th ஏப்ரல் மாதம் இந்த புதன் மீனத்தில் போவார், 10th இடம். ஸோ உங்கள் ராசிநாதன் 10th, இந்த 10th ராசிநாதன் போகிற வீடு மீன வீடு, அந்த மீனத்துக்கு அதிபதி குரு, அந்த குரு பார்வை உங்கள் ராசி மேலேயே விடும். இப்போ இந்த காம்பினேஷன் நம்ம எப்படி பார்க்குறோம், இந்த மாதம் ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்கு 10th புதன் போகும்பொழுது அதுவும் நீச்சம் அடைஞ்சாலும் இமிடியேட்டாக 16th ஏப்ரலில் சுக்கரனும் புதனும் ஒன்றா கனெக்ட் ஆகும். இப்போது சுக்கரன் உச்சம் பெறும், புதன் நீச்சம் பெறும், அப்போது நீச்சப்பங்க ராஜயோகம். குருவுக்கு கேந்திரத்தில் சுக்கரன், இரு சுபர்கள் கேந்திரத்தில் சந்திக்கிற காலம், சனிக்கு கேந்திரத்தில் புதன். அப்போது இந்த நட்பு கோள்களுடைய ஒரு கனெக்டிவிட்டிலாம் என்ன ப்ரூவ் பண்ணுது இந்த மாதம்னா, ஏப்ரலில் மிகப்பெரிய மாற்றங்களுக்காக காத்திருக்கவங்களுக்கு யோக ஜாதகமாக இருந்தால் டெஃபினட்டாக மாற்றங்கள் கொடுத்துரும், சுப திசைகளாக இருந்தால். இதெல்லாம் மிதுனத்துக்கு உண்டு. கல்வி வேலைவாய்ப்பு எதிர்காலத்துக்கும் திட்டமிட்டிங்கன்னா மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் 2nd half of the month எக்ஸலண்ட்டான பலனை கொடுக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல ஒரு கூர்மையான அறிவும், அவங்களுடைய எக்ஸாம்ஸில் வந்து அவங்க கிளியர் பண்ணுற ஒரு விஷன், ஃப்யூச்சர் விஷன், சரியான செலெக்ஷன், அவங்களுடைய நெக்ஸ்ட் கோர்ஸ் கரெக்டான சாய்ஸ், இதெல்லாம் கூட மிதுனத்துக்கு ரொம்ப ஃபேவரான ஒரு பலனாக இருக்குது. ஸோ மிதுனத்துக்கு இத்தனை பலன்கள் வந்து நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கோம். புதுசாக ஒரு ஃப்ரெஷர் வந்து ஒரு வேலை தேடிட்டு இருக்காருன்னா 2nd half அதுவும் குறிப்பாக 12th 16th 12th இன்டர்வியூஸ்லாம் நீங்கள் அட்டன் பண்ணும்பொழுது அது கிளிக் ஆகும், உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரென்த்தான ஒரு ஹாரோஸ்கோப் இருக்குது, ஒரு பாசிட்டிவான யோகங்கள் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக நடக்கும். ராகு கேது ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா சர்ப்பங்கள் கொடுக்குற யோகம் வேறு எந்த கிரகமும் கொடுக்காது. அந்த சர்ப்பங்களில் ஒரு சர்ப்பமான ராகு மிதுன வீடு புதன், அந்த ராகு இருக்கும் வீட்டுக்கு 10th இடத்துல அந்த ராசிநாதன புதன். ஸோ ராகுக்கு கேந்திரத்தில் வரக்கூடிய புதன் கடல் கடந்த பயணங்களில் வெற்றியை கொடுக்கும். கேது குருவோடு இணையதா இல்லையா, இந்த கேது குருவோடு இணையும் பொழுது ஆன்மீகம், தொண்டு, சேவை சம்மந்தப்பட்ட தொழிலில் உள்ளவங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கும். பொதுவாகவே மிதனராசிக்காரங்களாம் கன்சல்டண்ட்டாக இருக்கிறது, இப்போ வந்து ஒரு அட்வொகேட் எடுத்துங்க, மிதனராசி நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு ஆடிட்டர் எடுத்துங்க, மிதனராசி நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு எழுத்தாளர், கம்யூனிகேஷன் எடுத்துரைக்கிறவர், ஃபேக்கல்ட்டி, ப்ளஸ் இந்த மிதனராசியில் பிறக்கிறவங்களாம் நிறைய பேர் வந்து தன்னுடைய பேச்சாற்றல், தன்னுடைய திறமை, தன்னுடைய வாய்ஜாலத்திறன், தன்னுடைய ஆற்றல், சிந்தனை, தெளிவு, கூர்மையான புத்தி, இதன் மூலிமாவே நிறைய பணம் பண்ண முடியவங்க இருக்காங்க. இந்த மாதம் அந்த மாதிரி துறையில் உள்ள ஒரு கன்சல்டன்ட் ரிலேட்டட் ஜாப் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஒரு ஆன்லைன் போர்ட்டலில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஆன்லைன் ஷேர்ஸ் பண்ணுறாங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு ஃபேவரான மந்தாக ஏப்ரல் மந்தை நம்ம பார்க்கலாம். ஸோ தமிழ் புத்தாண்டு 14th ஏப்ரல் மாதத்தில் இந்த சூரியன் உச்சம் பெறுவார். அதாவது சூரியன் உச்சம் பெறும் மாதம் சித்திரை, அதான் தமிழ் புத்தாண்டு. இந்த சூரியனுடைய பெயர்ச்சி மிதுனத்துக்கு ஏதாவது ஃபேவர் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, அரசியல் அரசாங்க துறையில் உள்ளவங்களுக்கு சூரியன் உச்சம் பெறும் காலம், அதுவும் லாபஸ்தானமான 11th இடத்துல வர்றதுனால
அரசியலில் உள்ளவங்களை பற்றி நம்ம முதல்ல பார்ப்போம். அந்த எலெக்ஷன் டைம் அரசியலில் உள்ளவங்களுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவங்களுக்கு ஃபேவரான ஒரு மந்த் ஏப்ரல் மந்த். என்ன காரணம்? புதன் உங்களோட ராசிநாதன் பத்தில், சுக்கிரன் உங்களுடைய யோக கிரகம் பத்தாம் இடத்துல உச்சம் செகண்ட் ஹாஃபில், சூரியன் உச்சம் பெற்று 14ஆம் தேதி ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய பலன் ஹைலி ஃபேவரபிள். அதுவும் புதனுக்கு வாக்குஸ்தானத்தில் சூரியன் உச்சம், சுக்கரனுக்கு வாக்குஸ்தானத்தில் சூரியன் உச்சம், குரு பார்வையில் சூரியன், குரு பார்வையில் உங்கள் ராசி. சூப்பரான ஒரு காம்பினேஷன் அது. கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் அரசாங்க அதிகாரிகளுக்கும் இந்த மாதம் ஒரு சிறந்த மாதமாக அமையும். முக்கிய பதவி, பதவியில் வந்து உயர்வான பதவி, அதிகாரம், இதெல்லாம் உங்களுக்கு ஆளுமை தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் ஏப்ரல் மாதம். இவ்வளோ பாசிட்டிவான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. பிஸ்னஸ் பீப்புளுக்கெல்லாம் எப்படி இருக்கும் மிதனம்? பிஸ்னஸ் பீப்புளை பொறுத்த வரைக்கும் மிதனத்துக்கு ஹைலி ஒரு பெரிய ப்ராஜெக்ட், நியூ பிகினிங், பெரிய வாய்ப்பு, நிச்சயமாக மிகப்பெரிய வாய்ப்பு தேடி வரும். உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பேஸ் பார்த்துங்க, யோகமாக இருந்தால் டெஃபினட்டாக ஒரு பெரிய வாய்ப்பு தேடி வரும். சரி, இப்போ இதெல்லாம் நம்ம ஃபேவராக பார்த்துட்டே இருக்கோம். பர்சனல் லைஃப்பை பார்த்தோம், கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இருந்தாலும் ஓகே தான். நெகட்டிவாக எப்படி நடக்கும் மிதனத்துக்கு? இதே பிளான்டிங் பொசிஷனில் ஏதாவது நெகட்டிவ் இருக்குமானா, ஒரு தோஷமான ஜாதகமாக இருந்தால் உங்களுக்கு தசாபுத்தி வீக்காக இருக்குது, ஒரு அசுப திசை நடக்குது, இல்லை எட்டு கூடியவன் ஆறு கூடியவன் திசை நடக்குது அப்படின்னா சில பலன்கள் கொஞ்சம் எதிர்மறையாக இருக்கும். அதில் எப்படி இருக்கும்ன்றத நம்ம பார்க்கலாம். இந்த 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது பாருங்க, இந்த மாதத்தில் இந்த செவ்வாய் மருத்துவ செலவு கொஞ்சம் கொடுக்கும், ஹெல்த் இஷ்யூஸ். ரெண்டாவது, இந்த செவ்வாய் ரிலேஷன்ஷிப்பில் தேவையில்லாத சில ஆர்கியூமெண்ட், சண்டைகள், பிரிவுகள்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் ஆர்கியூமெண்ட்டை நீங்கள் ஸ்டாப் பண்ணால் நல்லாயிருக்கும். உங்கள் ஜாதகம் தோஷம் இருந்தால் இது மாதிரியான வாய்ப்புகளை கொடுக்கும். குரு சனி கேது மூன்று கிரகங்கள் ஒன்றா இணைந்து ராகு ஜென்ம ராசியில் வரும்பொழுது காதல் கசக்கம் இல்லை அதில் உள்ள உணர்வுகள் போராடும், கொஞ்சம் எதிர்ப்புகளும் வலுக்கும். இதெல்லாம் நம்ம நெகட்டிவான சைடில் பார்க்குறோம். வீணான விரயங்கள் கொஞ்சம் ஏற்படும். தேவையான செலவு ரெண்டுமே கலந்தும் நடக்கும். இதெல்லாம் வந்து இந்த மிதுன ராசிக்கு நம்ம நெகட்டிவ் சைடில் பார்க்குறோம். ஒரு மனக்குழப்பம் ஒரு சில நாட்களில் வரும். அந்த சந்திரன் போகிறதை பொறுத்து மனக்குழப்பம் கொஞ்சம் கொஞ்சம் வரும். இதை ஓவர் கம் பண்ண என்ன வழி? உங்களுக்கு பெஸ்ட் டே வெட்னஸ்டே. வெட்னஸ்டேயில் ஒரு க்ரீன் கலரில் டார்க் க்ரீன் கலர் ஷர்ட் போட்டு உங்களுக்கு விருப்பமான ஒரு கோயில் ஆலயம், இல்லை உங்களுடைய ஒரு கடவுள், நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய இறைவன், உங்களுக்கு எந்த கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கோ அந்த ஆலயத்துக்கு புதன்கிழமையில் இந்த க்ரீன் கலர் டார்க் க்ரீன் ஷர்ட் போட்டு, அது ஒரு குருவாக இருக்கலாம், மகானாக இருக்கலாம், இல்லை ஒரு நீங்கள் நம்பக்கூடிய தெய்வமாக இருக்கலாம், நீங்கள் வணங்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய ஆத்மா வந்து ஒரு பலம் அடையும். ஃபஸ்ட்டு இது. உங்களுடைய டைரக்ஷன் வந்து ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணி நின்று இந்த வர்ஷம் பண்ணிங்கன்னா உங்களுடைய மனசில் உள்ள தடங்கள் நீங்கி உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். இது ரெண்டாவது பாயிண்ட் நான் சொல்கிறேன். மூணாவது, புதன் ஆதிக்கத்தில் உடையவங்க எப்போவுமே மற்றவங்களுக்கு ஏதாவது விஷயத்தை ஃப்ரீயாக நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுக்கு வளர்ச்சிகள் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு ஒரு விஷயத்தில் நாலேஜ் இருக்குது, அது இன்னொருத்தருக்கு சொன்னால் அவங்களால அதை முன்னேற முடியும்னா அதை ஷேர் பண்ணுங்கள். இனிப்பு சம்மந்தப்பட்டது, இனிப்பு ஒரு புக்ஸ். இப்போ ஏழை குழந்தைங்க இருக்காங்க, வசதி இல்லாத ஏழைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சின்ன நோட், பென் ப்ளஸ் ஸ்வீட் தானம் பண்ணுங்கள். இந்த புதன் ஆதிக்கத்தில் உடையவங்க மிதன ராசிக்காரங்களுக்கு சூப்பரான ஒரு பலன் கொடுக்கும். இதுதான் நம்ம நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் கம்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ மிதுன ராசி ஒப்புலி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். கடகம் ராசி ஏப்ரல் மாத பலன். இப்போ ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடகம் ராசிக்கு என்னென்ன நன்மைகள் உண்டு? இப்போ நீங்கள் ஒரு யோக ஜாதகம், நீங்கள் யோக ஜாதகத்தில் என்னென்ன யோகங்கள் கடகத்துக்கு நடக்கும், என்னென்ன பலன்கள் இந்த மாதம் ஃபேவராக இருக்குன்னு டீட்டெயிலாக பார்ப்போம். முதல்ல கடகத்தை பற்றி ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன். அதிகமான அரசியல் தலைவர்கள், அரசாங்க அதிகாரிகள்லாம் அந்த கடகத்தில் இருப்பாங்க. இது ஏன் அப்படின்னா, உங்களுக்கு பிஸ்னஸ் பிளானட், கரியர் பிளானட், அதாவது உங்களுடைய கர்ம கிரகம்னு சொல்லுவோம், தொழில் கிரகமே செவ்வாய். ஸோ செவ்வாய் அரசாங்கம், அரசாங்கம் சம்மந்தப்பட்ட துறைக்கு இது வந்து ஒரு அலைன்டு பிளானட்னு சொல்கிறோம். இது ஃபஸ்ட்டாக நம்ம ஒன்று எடுத்துக்கிறோம். ரெண்டாவது, உங்களுக்கு இன்கம் பிளானட் யார், உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எது? சூரியன். இப்போ சூரியன் வரும்பொழுது உங்களுக்கு அரசியல், அரசாங்கத்தை குறிக்கும். ஸோ கடகத்தில் அதிகமான நபர்கள் இதில் இந்த துறையில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ நம்ம இந்த மந்தோடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். முதல்ல கடகம்க்கு சந்திரன் மாதந்தோறும் நகரக்கூடிய கோல். ஸோ அவர் எங்கே நகர்ந்தாலும் மற்ற கோளுடைய இம்பேக்ட் தான் அவருக்கு ஃபேவர். ஸோ இந்த கடகம் அப்படின்ற ராசிக்கு குரு இந்த அட்வான்ஸ் டிரான்சிட் அதிசாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பயிற்சியில் குரு சனி கேது மூன்று கிரகங்கள் ஒன்றா இருக்குது. சுபமாக என்ன நடக்கும்? போட்டி பந்தயத்தில் வெற்றிகளை கொடுக்கும் இந்த குருவுடைய இடம். சனி ஆறாம் இடத்துல இருந்தால் எதிரிகளை வீழ்த்தும். இப்போ நீங்கள் வந்து ஒரு அரசியல் தலைவராக இருக்கீங்கன்னு வச்சு, ஒரு அரசியல்வாதி நீங்கள் வந்து கம்பீட் பண்ண போகிறீங்க, ஒரு எலெக்ஷனை வந்து ஃபேஸ் பண்ண போகிறீங்க, அந்த போட்டி பந்தயத்தை வந்து எதிர்கொள்கிற எதிரியை வந்து ஜெயிக்கிறதுக்கு உண்டான யுக்திகளை கையாளக்கூடிய சரியான டைம் இந்த குருவுடைய இந்த ஆறாம். இது முதல் பாயிண்ட் உங்களுக்கு. ரெண்டாவது, கடகம்க்கு மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது? செவ்வாய் வந்து இந்த மந்த் முழுக்க உங்களுக்கு லெவன்த் ஹவுஸில் இருக்குது.
ஸோ பில்டர்ஸ் பில்டர்ஸ் டெவலப்பர்ஸாக இருக்கிறவங்களுக்கு, இந்த கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் இன்கம் க்ரோத் எக்ஸலண்ட்டாக இருக்கும். மெடிசன் மருத்துவத்துறையை சார்ந்த டாக்டர்ஸ்க்கு இந்த மாதம் உங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்கும். ஹாஸ்பிட்டல் நடத்துகிறவங்களுக்கும் ரொம்ப ஃபேவராக இருக்கும். எஜுகேஷனல் இன்ஸ்டியூட் இல்லைனா வந்து காலேஜ் இந்த மாதிரி வச்சுருக்கவங்களுக்கும் இந்த மாதம் உங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா, 12th அன்னைக்கு 12ஆம் தேதி புதன் உங்களுக்கு மீனமில் என்ட்ரி. இந்த புதனுடைய டிரான்சிட் குருவுக்கு கேந்திரத்தில் புதன் வரும்பொழுது இந்த எஜுகேஷன் ஃபீல்டில் உள்ளவங்களாம் ரொம்ப சக்ஸஸ் கொடுக்கும். கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்க்கு எப்படி இருக்கும், சித்திரை மாதம் 14ஆம் தேதி ஏப்ரலில் இந்த சூரியனுடைய இடப்பெயர்ச்சி, உச்சம் பெறக்கூடிய ஒரு சூரியன், அந்த கிரகத்துடைய தன்மை உங்களுக்கு அரசாங்க அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு, உங்களுக்கு நல்ல ஆளுமை, பிடித்த இடம், உங்களுடைய பெயர் புகழ், வளர்ச்சி இதை கொடுக்கும். இது வரைக்கும் இந்த எதிர்ப்புகள் விலகும். ஸோ கடகம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சுபங்கள் அதிகமாக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போட்டித் தேர்வுகளில் எக்ஸாம்ஸில் க்ளீனாக நல்ல தாட் ப்ராசஸ் இருந்து ஒரு அழகான ஒரு பல வளர்ச்சியும் அழகான எக்ஸாம்ஸை முடித்து நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வரக்கூடிய பிராப்தம் பெறுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு ஒரு பிளான் இருக்குது, அடுத்த இயருக்கு ஒரு பிளான் இருக்குது, இல்லை ஃப்யூச்சருக்கு ஒரு பிளான் இருக்குன்னா அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இந்த மாதம் வந்து சிறந்த மாதம். இதெல்லாம் பாசிட்டிவ் சைடில் எடுத்துக்கிறோம். சுக்ரன் மந்தோட பிகினிங்கில் உங்களுக்கு 8th ஹவுஸில் இருக்கும். ஸோ சுக்ரன் 8th ஹவுஸில் இருந்தால் ஒரு பழைய வெஹிக்கிள் இருக்குது, புதுசாக்கணும், அது ஒரு ஐடியா இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு வீடு மாற்றணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ரெண்டல் ஹவுஸ்லேருந்து ஓன் ஹவுஸ் வாங்கணும், ஒரு ஐடியா இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் நடக்கக்கூடிய பலன்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கும். 16ஆம் தேதி ஏப்ரல்லேருந்து உங்களுக்கு இந்த சுக்கரனுடைய நகர்வு மீனத்தில் போகும்பொழுது அது 9th ஹவுஸ், 9வது இடம், குருவுக்கு கேந்திரத்தை சுக்கரன், இரு சுபர்கள் கேந்திரத்தை சந்திக்கிற காலம் கடகத்துக்கு ஹைலி ஃபேவரபிள். ஸோ கடகம் அப்படிங்கிறது தான் நம்ம பிஸ்னஸ் ஜாப் கரியரில் இந்த மாதம் சிறந்த பலன்கள் இருக்குது. எதிர்ப்புகள் எதிரிகள் விலகுவாங்க, கடன்கள் குறையும், பிரச்சனைகள் விலகும், போட்டியில் வெற்றி கொடுக்கும். சித்திரை மாதமே கடகத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் தான், அவங்களோட பலம் அதிகரிக்கும், ஆளுமை திறன் வந்து வெளிப்படும், மாணவர்களுக்கும் ரொம்ப சிறந்த ஒரு மனநிலையை கொடுக்கும். திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் கடகம் பொறுத்த வரைக்கும், 7ஆம் பாவம் சுத்தம், சுக்கரன் உச்சம் பெறக்கூடிய காலம் 16th ஏப்ரல். ஸோ திருமணத்துக்கு ஒரு முயற்சி பண்ணுறீங்க, ஒரு வரன் சேர்க்கணும், இல்லை உங்களுடைய லவ்வை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகுமான்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் இந்த எதிர்ப்பில் குரு இருக்கார் இல்லையா, சமாதானத்தை கொடுப்பார், உங்களுக்கு ஆதரவான ஆட்கள் வளருவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான டைமாக இருக்குது. சரி, கடகம் சைல்டு பர்த் இஷ்யூவில் ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா, 5ஆம் இடத்துல பாவ சுத்தம், குழந்தை பிறப்பில் இருந்த தடைகள் இனி நீங்குதுன்னு அர்த்தம். 12ஆம் இடத்துல ராகு வெளிநாடு பயணங்களை முயற்சி பண்ணுறவங்களுக்கு ஃபாரின் டிராவல், அதன் மூலியமான இன்கம், வேலை வாய்ப்புகளை உண்டு செய்யும். இதெல்லாம் சுபங்கள், அதாவது உங்கள் ஜாதகம் யோகம் பெற்று நல்ல தசாபுத்தி காலங்கள் இருந்தால் இந்த சுப பலன்கள் நடக்கும். இப்போ அதே கடகத்துக்கு ஒரு ஜாதகத்தில் வந்து தோஷங்கள் இருக்குது, கொஞ்சம் ஏதோ ஒரு தசாபுத்தி சரியில்லை, உங்களுடைய பிறவி ஜாதகத்தில் எங்கேயோ சில இடத்துல 6, 8, 12 ஸ்தானங்களில் கோள்கள் நெகட்டிவாக ப்ளேஸ் ஆகிருக்கு, இல்லை கிரக கூட்டணிகள் சரியில்லைன்னு வச்சுப்போம். இப்போ இந்த கடகத்துக்கு இந்த மாதத்தில் என்னென்ன நெகட்டிவ் நடக்க வாய்ப்பு இருக்குது, இது நெகட்டிவ் நடக்கும் கிடையாது, நெகட்டிவ் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 6ஆம் இடத்துல குரு சனி கேது இருந்தால் கடன் வாங்க வைக்கும். அந்த கடன் ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்கிறதுக்கு உருவாக்கும். இது ஒரு சின்ன நெகட்டிவான பாயிண்ட். செவ்வாறால் உங்களுக்கு பெரிய கெடுதல் கிடையாது. ஆனால் இந்த 8ஆம் இடத்துல உள்ள சுக்கரன் கணவன் மனைவி உறவில் சிறு சிறு உபாதைகளை கொண்டு வரும், ஒரு தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ், இல்லை ஒரு சிலருக்கு கொஞ்சம் பிரிஞ்சு இருக்க வேண்டிய சூழ்நிலை கூட உருவாக்கலாம். அதுக்கு பிறகு புதன் 8ஆம் இடத்தில் இருந்தால் படிக்கும்பொழுது அது ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சொல்ல மாட்டோம், ஒரு மைண்ட் செட் அவங்களுடைய மனநிலையில் வந்து சில குழப்பங்கள் வந்து போகும். 8ல் புதன் இருக்கிறதுனால சில குழப்பங்கள் வந்து தெளிவுபடுத்தும். நான் 8ங்கிறதுல புதன் மறைந்தால் நல்லது, ஆனால் குழப்பத்தை கொடுத்து தான் தெளிவுபடுத்தும். இது வந்து உங்களுக்கு உண்டு. 12ஆம் இடத்துல ராகு, சில விரயங்கள் சுபமாக நடக்கும், சில விரயங்கள் ட்ரையல் பண்ண மாதிரி ஆகிடும். இப்போ நமக்கு பிடிச்ச ஒரு பொருள் வாங்குகிறோம், அது நமக்கு கடைசியில் வாங்கின பிறகு நம்ம ஒத்துப்போல அதை திருப்பி கொடுக்க முடியாது, ஆனால் அதை எக்ஸ்பீரியன்ஸாக வச்சு அடுத்த பொருளை கரெக்டாக வாங்குகிறோம். ஸோ அந்த மாதிரி அந்த ட்ரையல் பண்ணுறது தான் அந்த ராகுடைய வேலை. இது 12ஆம் இடத்துல இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நெகட்டிவ் இருக்குது. அதுக்கப்புறம் கடகம்க்கு பொதுவாகவே குரு 6ஆம் இடத்துல இருந்தால் கொஞ்சம் அவங்களுக்கு தேவையான சப்போர்ட்டில் இழுபறி இருக்கும். இது வந்து ஒரு சின்ன பிரச்சனையாக பார்க்கலாம். சூரியன் 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு போகிறதுனால சூரியனால் பெரிய ட்ரபுள் உங்களுக்கு கிடையாது. ஹெல்த் இஷ்யூஸும் கொஞ்சம் கேரக்டர், இல்லை குறிப்பாக வயது வந்து 55க்கு மேலே உள்ளவங்களுக்கு கடகராசியாக இருந்தீங்கன்னா இந்த குரு சனி கேது 6ஆம் இடத்துடைய பலன்கள் உடல் உபாதைகள் கொஞ்சம் கொடுக்கும், மருத்துவ ஆலோசனை பெறுவது அவசியம். சரி, என்ன பரிகாரம் பண்ணலாம்? கடகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்வு செய்ய வேண்டிய நாள் வந்து திங்கள். எவ்ரி மண்டே ஒரு லைட் ப்ளூ இல்லைனா ஒயிட் கலரில் நீங்கள் வந்து உங்களை ட்ரெஸ் கோட் இருந்தால் ரொம்ப நல்லது. நார்த் ஃபேஸிங்கில் நின்று நீங்கள் வந்து உங்கள் பிரார்த்தனையை செய்யலாம். முதல்ல உங்கள் மனம், ஆழ்மனம், தியானம்,
அமைதியான முறையில் ஒரு தியானம் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் கொடுக்கும். அடுத்தது, நீங்கள் வெண்மை நிற உணவை வந்து தானமாக கொடுக்கலாம். இப்போ ஒரு தயிர் சாதம் இருக்குது, இல்லை ஒரு தேங்காயில் செஞ்ச ஒரு ஃபுட் இருக்குது. ஏன்னா சந்திரனுடைய ஆதிக்கத்தில் உள்ளவங்க ஒயிட் கலரில் உள்ள ஃபுட்டு வந்து டொனேட் பண்ணலாம். அரிசி கூட நீங்கள் தானம் பண்ணலாம். இல்லாதவங்களுக்கு, எளியோருக்கு, ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க. நிச்சயமாக நீங்கள் விரும்புகிற பலன் கடகத்துக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கடகத்துக்கு எல்லாத்த விட நீர் தானம் சிறந்தது. இப்போ தண்ணி ஒருத்தருக்கு வந்து தானமாக கொடுக்குறீங்க, இல்லை நீர் மோர், இப்போ வெயில் காலம் நீர் மோர் கொடுக்குறீங்க, ஒரு குளிர்பானம் இல்லை ஒரு ஜூஸ், ஃப்ரெஷ் ஜூஸ் கொடுக்குறீங்க. இந்த டொனேஷன் வந்து உங்களுக்கு கடகத்தில் பிறந்தவங்களுக்கு தோஷமான ஜாதகமாக இருந்தால் இந்த செய்யக்கூடிய பலன்கள் நிச்சயம் உங்களுக்கு ஏற்றமிகு வாழ்க்கையை கொடுக்கும், உங்கள் எண்ணங்களில் உள்ள ஆசைகளை நிறைவேற்றி கொடுக்கும். சிம்ம ராசி பலன் ஏப்ரல் மாதம். ஏப்ரல் மாதத்தில் சிம்ம ராசிக்குள்ள டீட்டெயில் அனலைசிஸ் நம்ம பார்ப்போம். சிம்மம் அப்படிங்கிற ராசிக்கு சூரியன் அதிபதி. இந்த சூரியன் சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு தான் உச்சம் அடைவார். ஸோ ஏப்ரல் மாதத்தில் 14ஆம் தேதி சூரியன் உச்சமடையும் ஒரு மாதம், உங்கள் ராசிநாதன் பலம் பெறும் மாதம். இந்த சிம்மத்துக்கு சூரியன் உச்சமடைகிற வீடு மேஷம். ஸோ சிம்மத்துக்கு மேஷம் வந்து 9வது வீடு, பாக்கியஸ்தான். தமிழ் புத்தாண்டிலிருந்து உங்களுக்கு விருப்பங்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு நாட்களாக அமையும். சிம்மத்தில் அதிக பேர் பார்த்தீங்கன்னா சூரியன், சூரியனாலே வெளிச்சம், லைட், சிறந்த அறிவாளிகள், ஆற்றல் வாய்ந்தவர்கள், அரசியல்வாதிகள், அரசாங்க அதிகாரிகள்லாம் அதிக பேர் உண்டு, கல்வி நிறுவனம் நடத்துகிறவங்களும் உண்டு. சினிமா துறைக்கும் சிம்மம் வந்து ரொம்ப பொருந்தும். ஏன் அப்படின்னா, இந்த சிம்மம் அப்படிங்கிற ராசிக்கு 10ஆம் இடம் வந்து சுக்கரனுடைய வீடு. அந்த சுக்கரன் கலைத்துறைகளுக்கு அதிபதி. சரி, இப்போ நம்ம இந்த சார்ட்டில் இந்த மந்தில் என்னென்ன பிளான் எப்படி இருக்குது. 14ஆம் தேதி ஏப்ரல் மாதத்துலேருந்து அஷ்டமத்தில் உள்ள சூரியன் பாக்கியத்துக்கு நகரும் பொழுது, சூரியன் உச்சம் பெறும் பொழுது, உங்களுடைய பதவி, அதிகாரம், உயர்வு, உங்களுடைய வேலை, வாய்ப்பு, வளர்ச்சி, உங்களுடைய புதிய தொழில், உங்கள் பிஸ்னஸில் உள்ள எக்ஸ்பான்ஷன், உங்கள் ஜாபில் உள்ள டல்னஸ் விலகக்கூடிய ஒரு டைம். நியூ ஜாப் ட்ரை பண்ணவங்களுக்கு ஜாப் கிடைக்கும். முயற்சி எடுத்து வேறு ஒரு நாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வேறு நாடு பயணங்களுக்கு பலன் உண்டு. ரிஷபமில் உள்ள செவ்வாய், இந்த ரிஷபம் அப்படிங்கிறது சிம்மத்துக்கு 10ஆம் இடம். ஸோ ரிஷபமில் உள்ள செவ்வாய் என்ன பண்ணும், பூமி சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவங்களுக்கு, பில்டர்ஸ், டெவலப்பர்ஸ்க்கு நல்ல ஒரு ஸ்கோப், நல்ல ஒரு டெவலப்மெண்ட் கொடுக்கும். செவ்வாய் 10ஆம் இடத்தில் இருக்கிறதுனால சகோதர சகோதரிகளுக்குள்ள ஒரு ஒற்றுமை ஏற்படுத்தும், நிறைய சப்போர்ட்டர்ஸ் இப்போ தேடி வரக்கூடிய பலனை கொடுக்கும். சிம்மத்துக்கு 5ஆம் இடத்தில் உள்ள குரு சனி கேது கூட்டணி. சனி கேது மட்டும் இருக்கிறதுனால மனக்குழப்பம் இது வரைக்கும் இருந்திருக்கும், ஆனால் இந்த மாதத்தில் குரு கூட இருக்கிறதுனால இந்த மனக்குழப்பத்தை தெளிவையும் கொடுக்கும். 11ஆம் இடத்தில் உள்ள ராகு அயல்நாடு தொடர்பு, அதன் மூலியமான எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஹைலி ஃபேவரபுளாக பண்ணி கொடுக்கும். மேரேஜ் ப்ரப்போசல்ஸ்க்கு ஏதாவது நெகட்டிவ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, மந்தோட பிகினிங்லேயே உங்களுக்கு 7ஆம் இடத்துல சுக்கரன் புதன். இந்த சுக்கரன் புதனுடைய பார்வை சிம்மத்தில் விழும்பொழுது கலை, கலை சார்ந்த ஆர்வம், உங்களுடைய பர்சனல் லைஃப்க்கு நீங்கள் வந்து ஒரு மேரேஜ்க்காக ப்ரொபோசல் பார்க்குறீங்கன்னா அதுக்கும் ஒரு நல்ல டைமாக இந்த டைமை நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா 5இல் குரு, குருவுடைய பார்வை ராகு மீது. ஸோ சிம்மத்துக்கு ஒரு பர்சனல் லைஃப், ஒரு கரியர் லைஃப், அவங்களோட பிஸ்னஸ் லைஃப், அவங்களோட க்ரோத், அவங்களோட பவர் அண்ட் பொசிஷன் எல்லாமே ஒரு ஃபேவரான ஒரு டைமாக தெரியுது. புதன் பெயர்ச்சி 12ஆம் தேதி ஏப்ரல் மாதம் மீனத்தில், 8ஆம் இடத்துல புதன், மறைந்த புதன் தனலாபத்தை கொடுக்கும். சுக்கரன் பெயர்ச்சி புதனுடன் இணைஞ்சு சுக்கரன் உச்சம் பெற்று புதன் நீச்சம் பெற்று நீச்சபங்க ராஜயோகம். இந்த நீச்சபங்க ராஜயோகம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுக்கரன் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு மறைமுகமான ஒரு அதிர்ஷ்டம். இப்போ திடீர்னு வேறு நாட்டில் இருக்கீங்க, லாட்ரி ட்ரை பண்ணுறீங்க, சடனாக ஒரு கிளிக், எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம், எதிர்பாராத ஒரு வரவு, எதிர்பாராத ஒரு உதவி கிடைக்கிறதுலாம் இந்த சுக்கரன் 8ஆம் இடத்துலையும் புதன் கூட இருக்கிறதுனால பலன்கள் கொடுக்கும். குருவுக்கு கேந்திரத்தில் சுக்கரன், அதாவது குரு இருக்கிற வீட்டிலேருந்து 4ஆம் இடத்துல சுக்கரன், இரு சுவர்கள் கேந்திரத்தில் சந்திக்கும் காலம் சுப பலன் அதிகரிக்கும். இதெல்லாம் உங்களுக்கு ஃபேவரபிள். 2 கல்வி கிரகங்கள் குரு புதன் இவங்களும் கேந்திரத்தில் சந்திக்கிறதுனால எக்ஸாம்ஸில் வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஃபியூச்சர் பிளான் நல்ல ஒரு பிளானாக அமையும். எக்ஸிக்யூஷன் உங்களுடைய மைண்ட் ப்ரோக்ராம் பாசிட்டிவாக இருக்கும். சனினால் ஏதாவது தொந்தரவு இருக்கா, 5ஆம் இடத்துல சிறு மனக்குழப்பம், அதிலேயே தெளிவு. கேது 5ஆம் இடத்துல ஆன்மீகம், மத சார்பு, மக்கள் சேவை, தொண்டு, இதெல்லாம் வந்து ஃபேவரபுளாக நடக்கும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து நமக்கு பாசிட்டிவாக இருக்குது. சைல்டு பர்த் இஷ்யூ, இது வரைக்கும் சனியும் கேதும் 5ஆம் இடத்துல சில இடையூறுகள், இந்த முறை குரு வந்ததுனால இடையூறுகளை களையப்படும். சரி, சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும், வெல்த் எப்படி இருக்கும். இந்த மாதம் இந்த பொருளாதார சம்மந்தப்பட்ட கிரகமான புதன் மாத துவக்கத்தில் 11ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசியை பார்க்கறதுனால இன்கம் நேர்முகமான, ஒரு நேர்மையான, ஒரு அழகான, தெளிவான வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த 8ஆம் இடத்துல வந்து 12ஆம் தேதி புதனுடைய பெயர்ச்சி இருக்கு இல்லையா, இந்த 8ஆம் இடத்துல புதன் நுழையும் பொழுது சில பொருளாதாரம் வந்து எப்படி நடக்கும்னா மறைமுகமாக வந்து சேரும். அதாவது நீங்கள் கேட்டிருந்து கிடைக்காம, நீங்கள் கேட்ட உடனே கிடைக்காம கொஞ்சம் டிலே பண்ணி உடனே வந்து சேரும். இதெல்லாம் பாசிட்டிவான சைட். இதெல்லாம் யோகமான ஒரு ஜாதகமாக இருந்து நல்ல தசாபுத்தி இருந்தால் இந்த மாதம் இந்த மாதிரியான பலனை கொடுக்கும்.
அரசாங்கம் அரசியல் உள்ளவங்களுக்கு பதவி உயர்வு, போட்டியில் வந்து வெற்றி, தேர்வு செய்யப்படக்கூடிய ஒரு பொறுப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு நேரம், உங்களுடைய மரியாதையும் உங்களுடைய கௌரவம் உயரக்கூடிய ஒரு காலம், இதெல்லாம் சிம்மத்துக்கு உண்டு. சரி, இப்போ ஒரு ஜாதகம் வந்து கொஞ்சம் தோஷமாக இருக்குது, தசாபுதிகள் சரியாக இல்லை, இல்லை ஜாதகத்தில் 6, 8, 12 பாவத்தில் கோள்கள் சரியாக அமையலை, கிரக கூட்டணிகள் கொஞ்சம் சரியாக இல்லை அப்படின்னா, இந்த மாதம் ஏப்ரலில் அதே சிம்மத்துக்கு நெகட்டிவாக ஏதாவது கொஞ்சம் இருக்குமான்னு கேட்டால், வாய்ப்புகள் எப்படி இருக்குது? இந்த 8 இடத்துல உள்ள புதன் சுக்கரனுடைய சேர்க்கை இருக்கு இல்லையா, இது கொஞ்சம் பொருளாதார விரயத்தை கொடுக்கும். ஒரு அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ், திடீர்னு எதிர்பாராத செலவுகள், கொஞ்சம் மைண்ட் வந்து வேவரியாக இருக்கும், ஒரு குழப்பம் இருக்கும், இதை செய்யலாமா வேண்டாமா, இது தொடலாமா தொடக்கூடாதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கும். ராகு 11 இடத்துல இருந்தாலும் கூட குரு சனி கேது ஒன்றா இருக்கிறதுனால ஒரு வாய்ப்பு வரும், கொஞ்சம் நழுவி போகும், திரும்பி வரும், கொஞ்சம் நழுவி போகும், இதெல்லாம் தோஷமான ஜாதகம் தான் நடக்கும். பிறகு நம்ம செவ்வாயை வந்து 10 இடத்துல பார்த்தோம், அது யோகம் தான், 100% நிச்சயமாக நல்ல பலனை கொடுக்கும். பட் பர்த் சார்ட்டில் நம்ம இந்த செவ்வாய்க்கு 8 இடத்துல குருவும், குருவுக்கு 6 இடத்துல செவ்வாயும் சந்திக்கிற காலம், இதை எப்படி பார்க்குறோம் சிம்மத்துக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது, நல்ல பலன்கள் தேடி வந்தாலும் கூட அதை புரிஞ்சிக்கிற தன்மையை நீங்கள் ஒருவேளை உங்கள் கோபம் உங்கள் புரிஞ்சிக்கிற சூழ்நிலை இல்லாத நீங்கள் கைவிடலாம், இது கூட வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நம்ம நெகட்டிவ் சைடில் பார்க்கக்கூடிய பலன்கள். சரி, இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது? ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது இஷ்யூ இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 7 இடத்துல உள்ள சுக்கரன் 8 இடத்துல 16 தேதி ஏப்ரல் மாதம் செல்லும் பொழுது, 8 சுக்கரன் மறையும் காலம், கடவுள் மறை உறவில் வந்து தேவையில்லாத சில ஆர்குமெண்ட்ஸ், ஒரு கசப்பான அனுபவங்கள் வரத்துக்கும் சான்சஸ் இருக்குது, கொஞ்சம் காதல் கசக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது. ஸோ சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஏப்ரல் மாதத்தில் பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்ம பார்த்தோம், இதுக்கு பரிகாரம் என்ன? சிம்மம் அப்படின்னா சிகப்பு, ஒரு ரெட் கலரில் நீங்கள் வந்து உங்களுடைய ட்ரெஸ் கோட் யூஸ் பண்ணலாம், ஈஸ்ட் ஃபேஸிங்கில் உங்களுடைய ப்ரேயர்ஸை நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். சூரியனை தினந்தோறும் நீங்கள் வணங்குனீங்கன்னா உங்களுடைய உயர்வு நிச்சயம் நடக்கும். சூரியனுக்கு கோதுமை வந்து நீங்கள் தானம் பண்ணலாம், கோதுமை செய்த இந்த சப்பாத்தின்னு சொல்கிறோம் இல்லையா, இதை வந்து நீங்கள் இனிப்போடு கலந்து நீங்கள் சப்ஜியோடு டொனேட் பண்ணலாம். இல்லாதவர்கள் இயலாதவர்களுக்கு உதவி செய்தால் மிகவும் நல்லது. எப்போவுமே சிம்ம ராசிக்காரங்கள் பார்வை இழந்த அல்லது பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கு அதிகம் உதவிக்கரம் நீட்டினால் இவர்களுக்கு வாழ்க்கை வெளிச்சத்தில் வரும். கன்னி ராசி ஏப்ரல் மாத பலன்கள். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுடைய கிரக நிலைகள் எப்படிப்பட்ட ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். சரி, இப்போ ஒரு சுய ஜாதகத்தில் யோகமாக இருக்குது, நல்ல தசாபுத்தி இருக்குது, நீங்கள் கன்னி ராசியை சேர்ந்தவராக இருக்கிறீங்க, இந்த மாதம் ஏப்ரலில் உங்களுடைய கிரக நிலைகள் எவ்வளோ ஃபேவராக இருக்கும்? ராசிநாதன் புதன் முதல்ல எடுத்துப்போம். இந்த மாதத்துடைய துவக்கத்தில் 6 இடம், போட்டி பந்தயம் எதிர்ப்பு வில்லங்கங்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு மாதம். பட் உங்கள் பேட்டிலில் நீங்கள் வின் பண்ணுவீங்க. ஏன்னா நீங்கள் இருக்கிறது அந்த புதன் இருக்கிறது சனி வீடு, குருவுடைய இந்த அட்வான்ஸ் டிரான்சிட் அதிசார பெயர்ச்சி, இந்த குரு 4 இடத்துல. அப்போ புதன் 12 தேதி ஏப்ரல் மாதத்தில் புதனுடைய பெயர்ச்சி, புதனுடைய பார்வை உங்கள் ராசி மேல், இந்த நகர்வுகள், இந்த புதனுடைய இடம், புதனுக்கு 10 இடத்துல குரு சனி கேது, இந்த கோள்களுடைய அமைப்பு, கேந்திரங்களுடைய சந்திப்பு, கன்னி ராசிக்கு சுய ஜாதகத்துடைய யோகம் பெற்றவர்களுக்கு இந்த மாதம் புதனுடைய பார்வை பலிதன் கொடுக்கும். என்ன மாதிரி பலிதன் கொடுக்கும்? உங்களுடைய ஆசைகள், உங்கள் எண்ணங்களை நிறைவேற்றி கொடுக்கும், உங்களுடைய தொழில் வாழ்க்கையில் முன்னேற்றங்களை கொடுக்கும், உங்கள் வேலை வாய்ப்பில் புதிய வாய்ப்புகளை உண்டு செய்யும், இடம் மாற்றம் விரும்புகிறவர்களுக்கு இடம் மாற்றத்தை செய்து கொடுக்கும், கல்வி உங்களுடைய எதிர்கால திட்டத்துக்கு உங்களுடைய பிளான்ஸ் ஐடியாஸ் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சுக்கரனும் புதனும் இணையும் காலம், இந்த சுக்கரன் புதன் 16 தேதி ஏப்ரல் மாதத்தில் ஒன்றா இணைவாங்க. இந்த 16 தேதி சுக்கரன் புதன் இணைவு உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ராஜயோகம். ஏன்னா சுக்கரன் உங்களுக்கு பாக்கியாதிபதி, புதன் உங்களுக்கு லக்னாதிபதி அதாவது ராசியாதிபதி, உங்களுக்கு 10 கூடிய தசம கேந்திராதிபதி. ஸோ உங்களுடைய ஃப்யூச்சர் பிளானுக்கு இந்த சுக்கரன் புதனுடைய இணைவு எக்ஸலண்ட்டான ரூட் கொடுக்கும். இதில் மோஸ்ட்லி கன்னி அப்படிங்கிற ஒரு ராசியை சேர்ந்தவங்க அதிகமாக போட்டி பந்தயங்கள், ஒரு கலைத்துறை சம்மந்தப்பட்டது, சினிமா என்டர்டெயின்மெண்ட் ஃபீல் நுழையக்கூடிய வாய்ப்பு, ப்ளஸ் கவர்மெண்ட் ரிலேட்டடான ஒரு ஆஃபீஸர்ஸ், இல்லை கவர்மெண்ட் ரிலேட்டடான ஒரு எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுதுறீங்க, அதில் வந்து வேலை கிடைக்குமா, ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறோம், அதெல்லாம் இந்த மாதம் ஏதாவது பலன்கள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, 8 இடத்துல சூரியனுடைய உச்ச பலன், உங்களுக்கு விரையாதிபதி சூரியன், அதுவே உச்சம் பெறக்கூடிய மாதம் இந்த சித்திரை மாதம் 14th ஏப்ரல். இது ஏதாவது பலன் கொடுக்குமானா, ஹையஸ்ட் அட்டம்ஸ் வந்து கொடுக்கும். சரி, ரிசல்ட் எப்படி இருக்கும்? புதன் நின்ற வீட்டுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் பிளான், புதன் நின்ற வீட்டுக்கு செகண்ட் ஹவுஸில் இன்கம் ஹவுஸில் சூரியன் உச்சம் பெறும்போது இந்த மாதம் உங்கள் சுய ஜாதக யோகம் பெற்றிருந்தால் நிச்சயம் அரசாங்க வேலைக்குரிய வாய்ப்புகள் தேடி வரும், உங்களுடைய எக்ஸாம்ஸில் நீங்கள் கிளியர் பண்ணக்கூடிய சான்சஸ் கொடுக்கும். இதெல்லாம் பாசிட்டிவ் சைட். மேரேஜ் ப்ரப்போசல்ஸ்லாம் எப்படி இருக்கும்?
செவ்வாய் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுமா? ஏன்னா கன்னிக்கு ஒரு மிகப்பெரிய டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குற பிளான் வந்து மார்ஸ் செவ்வாய். இந்த செவ்வாய் இந்த மாதத்திலேயே 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால நெகட்டிவ் கிடையாது. குருவோடைய பார்வை 10ஆம் இடத்துல. ஸோ பிஸ்னஸ் ஹவுஸ் அதாவது ராகு 10ஆம் இடத்துல இருந்து அந்த இடத்த குரு பார்க்க, வெளிநாடு யோகம், பிரயாணம், போட்டிகளில் வெற்றி, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஃபேவர், பிஸ்னஸ் பீப்புளுக்கே கொஞ்சம் நல்ல டிரான்சாக்ஷன்ஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப சாதகமாக இருக்குது. சனி குருவோடு இணைந்து கேதுவோடு இணையிறதுனால ஆரோக்கிய செயலில் ஏதாவது நெகட்டிவ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, இருந்த கெடு பலன்களை வெளியே எடுத்து நல்ல பலனை உண்டு செய்யும் காலம். சரி, இவ்வளோ பாசிட்டிவ் எடுத்திருக்கோம் மேரேஜ் பற்றி. 7ஆம் இடத்துல இந்த சுக்கரன் உச்சம் பெறும் காலம் வந்து 16th of April. ஒரு ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் 7ஆம் இடத்துலேருந்து அவருடைய ராசியை பார்வையிட்டால், லக்னத்தை பார்வையிட்டால், உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்டது, நீங்கள் விரும்பிய ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை கொடுக்கும். இது சுக்கரனால் ஏற்படக்கூடிய பலன்கள். ஸோ கன்னி ராசிக்கு மோஸ்ட்லி நம்ம பாசிட்டிவ் சைடில் இத்தனை கிரக பலன்கள்லாம் உங்களுக்கு உண்டு செய்யுது. இப்போது ஒருவேளை உங்கள் சுய ஜாதகம் தோஷம் பெற்றிருக்கு. நம்ம ஏன் இதை பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணுறோன்னா, நிறைய பேர் வந்து கன்னி ராசி இருக்காங்க ஆனால் பலன்கள் கிடையாது, குரு மூணில், வேலை இல்லை, வாழ்க்கையில் நினச்சிட்ருக்காங்க. ஒருவேளை உங்கள் சுய ஜாதகத்தில் யோகமான தசாபுத்தி இருந்து 6, 8, 12 கூடிய கிரகங்கள் திசை நடத்தாமல் இருந்தால், நல்ல தசாபுத்திகள் இருந்தால், வலுப்பெற்ற ஜாதகமாக இருந்தால் இந்த சுபங்கள்லாம் நடக்கும். ஒருவேளை தோஷமாக இருந்தால் சிறு எதிர்மறையான விளைவுகளும் கொடுக்கும். அந்த சிறு எதிர்மறையான விளைவுகளில் என்னென்ன கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். முதல்ல இந்த சூரியன் 8ஆம் இடத்துல நகரப்போகுது இல்லையா, உங்களுக்கு விரையாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துல நகரும் பொழுது, இந்த 8 சூரியன் செல்லும் காலம் 14th of April. அப்போது ஒரு சிலருக்கு அவங்களுடைய பதவி இழந்து வேற ஒரு பதவி மாற்றத்துக்கு வாய்ப்புகள் உண்டு, தாய் மண்ணுக்கு பிரயாணம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, ஒரு சிலருக்கு பிடிக்காத சூழலில் வேலை செய்ய வேண்டிய நிர்பந்தத்துக்கும் வாய்ப்புகள் உண்டு. குரு சனி கேதுடைய சேர்க்கை உடல் ரீதியான உபாதைகளை அனுபவிக்கும் வாய்ப்புகள் உண்டு. இது உங்கள் பர்த் சார்ட் நீங்கள் கம்பேர் பண்ணி தான் பார்க்க முடியும், ப்ளஸ் உங்கள் லக்னம் அதோடைய யோகம். சரி, இப்போ கன்னிக்கு ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் லைஃப் அப்படின்னு நம்ம எடுக்கும்பொழுது, திருமண வாழ்க்கை அல்லது விவாகத்துக்குரான ஒரு முயற்சி, இதெல்லாம் எப்படி இருக்கும்? சுக்கரன் உச்சம் பெற்றாலும் கூட 8ஆம் இடத்தில் சூரியன் உச்சம் பெறும் காலம் இந்த சித்திரை மாதம். ஸோ சில தடங்கல்கள், அதாவது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் மூலியமே உங்களுக்கு சிறு தடங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் நம்ம வந்து இந்த சைடில் பார்க்குறோம். எப்படி நிவர்த்தி பண்ணுறது? நிவர்த்திக்கு இந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும், புதன்கிழமையில் க்ரீன் கலரில் உங்களுடைய ட்ரெஸ் கோட் இருந்தால் ரொம்ப நல்லது. ஈஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி உங்களுடைய ப்ரேயர்ஸ் இருந்தால் நீங்கள் வேண்டும் வரம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய தானங்கள் எதுவாக இருந்தால் நல்லது. உணவு, உடை, ப்ளஸ் அறிவுக்கு தேவையான ஒரு புக் இல்லை ஒரு பென், இது வந்து ஏழை குழந்தைகளுக்கு, இயலாதவர்களுக்கு நீங்கள் உதவி செய்தால் நிச்சயம் கன்னி ராசிக்காரர்களுக்கு ஏற்றமிகு வாழ்க்கை கொடுக்கும். எப்போவுமே இந்த தானத்தை பற்றி நிறைய சொல்கிறோம், சாஸ்திரத்திலேயே அதுதான் சொல்லப்படுது. மனிதனுடைய அடிப்படையும் ஒன்று கொடுக்கும்போது ஒன்று பெறுவீர்கள் தான் இயற்கையான விதி. அப்போது இந்த தானம் நீங்கள் கொடுக்க கொடுக்க உங்களால் பல உயிர்கள் பயன்பெற்றால், உங்களால் பல உயிர்கள் ஒரு பாக்கியம் அடைந்தால், உங்களால் பலருக்கு வாழ்க்கை அமைந்தால், அது கண்டிப்பாக ரிஃப்ளெக்டிங்காக உங்களுக்கு திரும்ப வரும். இதுதான் இந்த பரிகாரமாக நம்ம சொல்கிறோம். உங்கள் விரும்பிய இறைவனை நீங்கள் தேர்வு செய்யலாம். ஸோ கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், உங்களுடைய சுய ஜாதகத்தை பேஸ் பண்ணி தான் இது நடக்கும். துலாம் ராசி பலன் ஏப்ரல் மாதம். ஏப்ரல் மாதத்தில் இந்த துலாம் ராசிக்கு கிரகங்களுடைய நிலைகள் என்ன, உங்களுடைய யோகங்கள் என்ன, ஃபஸ்ட்டு பாசிட்டிவான பலன்களை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். துலாம் ராசி, இந்த துலாம்க்கு சுக்கரன் இந்த ராசிக்கு மிக மிக யோகக்காரகன். நம்ம அடிப்படையிலே துலாம் எப்படி எடுத்துக்கிறோன்னா, குரு சனி ராகுக்கு இது எல்லாம் ஃபேவராக இருக்குது. அப்போது ஒரு வேலை, ஒரு வாய்ப்பு, ஒரு வளர்ச்சி, உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய கரியர், உங்களுடைய ஃபினான்ஷியல் ஃப்ளோ, இந்த மந்தம் ஆஸ் இட் இஸ் நல்ல பலனை நிச்சயமாக கொடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கொடுக்கணும். உங்கள் ஜாதகம் யோகமாக இருக்குது, உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடக்குது, உங்களுக்கு வந்து கேந்திர கோணங்களுடைய திசைகள் நடந்துட்டுருக்குன்னா டெஃபினட்டாக இந்த துலாம் ராசிக்கு இந்த மாதம் ஏப்ரல் மாதம் பலன்கள் சாதகமாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு ஜாபில் இருக்கவங்களை எடுத்துங்க, அவங்களுடைய ப்ரொமோஷன் க்ரோத் கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய பலனை கொடுக்கும். ஒரு ஃபாரின் ட்ராவல் எடுத்துங்க, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், விசா த்ரூ ஆகும். ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்துங்க, அவங்களோட எஜுகேஷன், அவங்களோட ஃபியூச்சர் பிளானில் டெஃபினட்டாக ஒரு பாசிட்டிவ் மூவ் இருக்கும். இதெல்லாம் ஏன் நடக்கும்? சுக்கரன் புதன் ஒன்றாவே இந்த மாதத்தை ட்ராவல் பண்ணும். அதுலேயும் மந்தோட பிகினிங்கில் 5ஆம் இடம், மந்தோட செகண்ட் ஆஃபில் 6ஆம் இடம். இந்த 5 and 6, 5ங்கிறது உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் ஹவுஸ், உங்களுடைய மனம், உங்கள் மனம் சார்ந்த வாழ்க்கை, உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய எண்ண பிரதிபலன்கள். 6ஆம் இடம் உங்களுடைய காம்படிஷன், உங்களுடைய போட்டி, உங்களுடைய பந்தயம், உங்களுடைய எதிர்ப்பு, உங்களுடைய சவால்கள், உங்களுடைய சேலஞ்ச் இன் லைஃப், இதோடைய விக்டரி தான் நம்ம 6th house பேசுவோம். ஸோ இந்த ரெண்டு இடத்துலையும் இந்த பிளானட்டுடைய மூமெண்ட்ஸ், 1st of and 2nd of. துலாம்க்கு
ஒரு யோகமான ஜாதகமாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக இது வந்து ஹிட்டு கொடுக்கும். குரு சனி கேது மூன்று கிரகங்கள் ஒன்றாம் மூன்றாம் இடத்துல இருக்குது. சகோதரர்கள் வழியாக சப்போர்ட் கிடைக்கும், யோகமான ஜாதகம் சகோதரர்களே சப்போர்ட் கிடைக்கும், ஃபினான்ஷியல் ஹெல்ப் கிடைக்கும், திடீர் ஹெல்ப் கேட்குறீங்க கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். ராகு ஒன்பதாம் இடத்துல ஃபாதர் சைட்லேருந்து வரக்கூடிய பரம்பரை சொத்துலேருந்து வரக்கூடிய பாகப்பிரிவினை கொடுக்கும். ஏன்னா சுக்கிரன் குரு வந்து இந்த முறை கேந்திரத்தை சந்திக்கும், இந்த கேந்திரத்தை சுபக்கோள்களை சந்திப்பு உங்களுக்கு சுகங்களை அதிகப்படுத்தும். சுக்கிரன் புதனுடைய பார்வை வந்து 12th ஹவுஸில் விழுறதுனால பிரயாணங்களை வெற்றி கொடுக்கும், டூரிசம் அண்ட் டிராவலில் வந்து சக்ஸஸ் கொடுக்கும், அயல்நாடு யோகங்கள் சிறப்பாக கொடுக்கும். உங்களுடைய விவாக வாழ்க்கை செவ்வாய் இந்த ராசிக்கு எட்டாம் இடத்துல மந்தோட பிகினிங் ஒரு சின்ன சின்ன தரங்களை ஏற்படுத்தும், ஒரு சின்ன சின்ன இடையூறுகள் கொடுக்கும். பட் எனிவே நெக்ஸ்ட் மந்த்லேருந்து அது நல்ல ஒரு நகர்வை ஏற்படுத்தும். சூரியன் 14th தேதி ஏப்ரல் மாதம் உச்சம் பெற்று உங்கள் ராசியை பார்வையிடுவது அரசியல் அரசாங்க துறையில் உள்ளவங்களுக்கு முக்கிய பதவிகள் யோகங்கள் போட்டியில் வெற்றி ஒரு அதிகார ஆளுமை தன்மை இதெல்லாம் கொடுக்கும். பொதுவாகவே துலாம் சேர்ந்தவங்க அதிகமாக இந்த நீதித்துறையை சார்ந்தவங்க இருப்பாங்க. ஏன்னா சனி உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசி துலாம். ஸோ துலாமில் பிறக்கிறவங்க நிறைய பேர் நீதித்துறைகளில் வேலை செய்கிறது வாய்ப்புகள் அதிகம். அந்த துறையில் உள்ளவங்களுக்கும் இந்த மாதம் நல்ல வருமானம் நல்ல பெயர் புகழ் அடையாளம் நிச்சயம் கிடைக்கக்கூடிய பலன்கள் உண்டு. பெரிய நெட்வொர்க் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த மந்த்து ஒரு சிறந்த மாதமாக இருக்கும். ஸோ இவ்வளோ பாசிட்டிவ் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஹெல்த் வைஸ் நான்கு கதிபனான சனி மூன்றாம் இடத்துல குருவோட கேர்வோட இருக்கிறதுனால உடல் உபாதைகள் ஏதாவது ஏற்படுத்துமானா வயிறு சம்மந்தப்பட்ட இந்த நெஞ்சு சம்மந்தப்பட்ட அதாவது நெஞ்செரிச்சல் வயிறில் உள்ள கேஸ்ட்ரோ என்ட்ரோ ப்ராப்ளம் இந்த மாதிரி சில சில உபாதைகள் கொடுத்து நீங்கும். ஸோ ஓவராலாக ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஃபேமிலி லைஃப் ஹெல்த் லைஃப் ஃபினான்ஷியல் லைஃப் உங்களோட கரியர் உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி நியூ பிகினிங் இது எல்லாத்துக்குமே ஒரு ஃபேவரான மந்த்தை நம்ம துலாம் பார்க்குறோம். இப்போ லாஸ்ட் மந்த் நிறைய கமெண்ட்ஸ் ரிசீவ் பண்ணோம், நிறைய நடக்கல நெகட்டிவாக இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் சித்திரை நட்சத்திரம் இல்லை சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்து அந்த சுவாதி நட்சத்திரத்துலேருந்து ஏஜ் கால்குலேட் பண்ணும்போது ரஃப்லி உங்களுக்கு சனி தசை ஒருவேளை இருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ உங்களுக்கு சனி தசை நடந்திருந்தால் அந்த சனி 6-8-12 இடத்துல மறைந்தோ நீச்சம் பெற்றோ வலு எழுந்தோ கிரக தோஷங்கள் ஏற்பட்டிருந்தால் அந்த தசை நடக்கும்பொழுது இப்போ துலாம் ராசியில் உள்ள இவ்வளோ யோகா பலனை செயல்படுத்த விடாமல் தடுக்கும். இதுதான் நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணணும். இப்போ நெகட்டிவாக என்னென்னா துலாம்கு பொதுவாக இப்போ நெகட்டிவ் கிடையாது, பெரிய நெகட்டிவோ இல்லை பெரிய ஒரு கெடுபலனோ இல்லை அவப்பலன்களோ கிடையாது. ஆனாலும் நடக்கலையே நல்ல பலன் நடக்கலையே இன்னும் நடக்கலையே இந்த மாதம் ட்ரை பண்ண நடக்கலையே இந்த மாதம் வேலை ட்ரை பண்ண இன்னும் கிடைக்கலையே இன்னும் திருமணம் கைகூடி வரலையே இப்படின்ற எதிர்பார்ப்பு நிறைய பேருக்கு இருக்குது. அதுக்கு காரணம் என்ன? உங்கள் சுய ஜாதகத்தில் தசாபலனுடைய ஒரு நெகட்டிவ் சைட் தான் இந்த மாதிரி உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். சரி, இது எப்படி ஓவர் கம் பண்ணுறது? சனியை ஓவர் கம் பண்ணணும்னா அந்த சனி ஆதிக்கத்தில் உள்ளவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் தான் ஓவர் கம் பண்ணும். சனி தசை நடக்குது இல்லை சனியுடைய ஆதிக்கம் இருந்தால் முதல்ல என்ன செய்யணும்? ஏழு நாடு சனி வேறு சனி தசை வேறு, நல்லா புரிஞ்சுங்க. ஏழு நாடு சனிக்கும் சனி தசைக்கும் நிறைக்கும் வித்தியாசம் தெரியல. ஒரு ராசியில் சனி நெருங்கி வரும்பொழுது அது 7.5 சனின்னு சொல்கிறோம். ஒரு ஜாதகத்தில் உள்ள ஜனகால நட்சத்திரத்துலேருந்து நடக்கக்கூடிய தசா கால்குலேஷன் சனி தசைன்னு சொல்கிறோம். அந்த சனி தசை நடந்தால் இந்த மாதம் உங்களுக்கு ஏப்ரலில் இருக்கக்கூடிய சுப பலன்களை தடங்களை ஏற்படுத்தும். அந்த தடங்களை உடைக்க என்ன பண்ணுது? முதல்ல பிரார்த்தனை. மேற்கு திசை நோக்கி நீங்கள் நின்று ஒரு டார்க் ப்ளூ இல்லைனா ஒயிட் இந்த மாதிரி ஒரு ஒரு ட்ரெஸ் கோடில் நீங்கள் மேற்கு திசையை நோக்கி நீங்கள் வணங்கினால் உங்களை வழிபாடு செய்தால் நீங்கள் வந்து ஒரு டீப் கான்சென்ட்ரேட்டட் ப்ரேயர்ஸ் பண்ணிங்கன்னா முதல்ல உங்கள் சோல் உங்களுடைய ஆத்மா உங்களுடைய இன்னர் ஸ்பீஸ் உங்களுடைய இன்னர் எனர்ஜி பலமடையும். அடுத்தது ஃபிசிக்கலி சேலஞ்ச் அவங்களுக்கு இல்லை மென்டலி ரிட்டார்டு அந்த மாதிரி உதவி எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஏழைகளுக்கு எதிர்பார்க்கக்கூடிய நோயாளிகளுக்கு நீங்கள் உதவி செய்தால் உணவு அன்னம் ப்ளஸ் அவங்களுக்கு ஏதாவது ஒரு மருந்து ஏதாவது ஒரு வழி அவங்களுடைய வழியை போக்கக்கூடிய ஒரு சின்ன செயல் நீங்கள் செய்தால் இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக உங்களுக்கு நான் சொன்ன யோக பலன்கள் நடக்க ஆரம்பிக்கும். இது சனிதசை நடக்கிறவங்க குறிப்பாக. சரி, ஒருவேளை நீங்கள் துலாம் ராசியில் இருந்து துலாபம் நீங்கள் இந்த ராசியை பார்த்தபடி துலாபாரம் தராசு உங்கள் எடைக்கு எடை ஏதேனும் தானங்கள் கொடுத்தால் சில பேர் கேட்பாங்க கோயிலுக்கு கொடுக்கலாமா? எந்த கோயிலுக்கு கொடுக்கலாம்? நீங்கள் கோயிலுக்கு கொடுக்குறது உங்கள் தனிப்பட்ட விருப்பம், கொடுக்கலாம் கொடுக்கக்கூடாது கிடையாது. வேண்டுதல் இருந்தால் நீங்கள் பரிகாரம் பண்ணிக்கலாம். உங்கள் எடைக்கு எடை நீங்கள் எதை தானம் செய்கிறீங்களோ அதன் வழியில் வரக்கூடிய அந்த தீய கர்மாவை நீக்கி நல்ல கர்மா உண்டு செய்யும், யோகம் அதிகரிக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பல மாதங்களாக துலாவுக்கு நல்ல பலனே சொல்லிட்டு இருக்கோம், நடக்கலை நடக்கலை நினைக்கிறவங்களுக்கு நான் இதை சொல்கிறேன். நீங்கள் ஒரு தடவை இந்த முயற்சி பண்ணி பாருங்கள். உங்களுடைய சின்சியர் ப்ரேயர்ஸ் மேற்கு திசையை நோக்கி நீங்கள் வணங்குங்க. உங்களை முதல்ல நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கொண்டு வாங்க. இந்த தான தர்மங்களை சனிக்கிழமை தூரம் பண்ணி பாருங்கள். சனிக்கிழமை நீங்கள் பண்ணுறது ரொம்ப விசேஷம் பண்ணி செஞ்சு பாருங்கள். டெஃபினட்டாக ரிசல்ட்ஸ் கொஞ்சம் அப்படியே டேர்ன் ஆக ஆரம்பிக்கும். உங்கள் ஜாதகம் அப்படியே யோகமாக கன்வெர்ட் ஆகும்.
ஸோ துலாம் சுபமான மாதம், சுபமான பலன் காத்துட்ருக்கு. உங்களுடைய முயற்சியில் இருக்குது உங்களுடைய வெற்றி. விருச்சிக ராசி பலன் ஏப்ரல் மாதம். விருச்சிகம் கிட்டத்தட்ட ஏழரை சனியில் பல கடினமான சூழலை அனுபவித்தவங்க வந்து விருச்சிக ராசி. இன்னொன்று, கால புருஷனுக்கு எட்டாவது ராசி விருச்சிகம். அதனால் இந்த விருச்சிகத்தில் பிறக்கிறவங்க பொதுவாகவே மன ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாகவும் சரி, வாழ்க்கை ரீதியாகவும் எப்போவுமே மற்றவங்களுக்காக வாழ்கிறாங்களே தவிர தனக்காக வாழ்கிறதே கிடையாது. வாழக்கூடிய சூழ்நிலையும் அவங்களுக்கு உண்டாகிறது கிடையாது. இது அந்த ராசியுடைய தன்மை அப்படி தான் இருக்குது. யாராவது ஒருத்தர் நிர்பந்தப்பட்டுகிட்டே இருப்பாங்க, ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. மற்றவங்களுக்காக மற்றவங்க கட்டுப்பாட்டில் வாழ வேண்டிய சூழல் இருக்கும். பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சரி, இல்லை பெரிய ஒரு லீடராக இருந்தாலும் சரி, இல்லை பெரிய ஒரு ஒரு அறிவுத்திறன் படைத்த நபராக இருந்தாலும் மற்றவங்களுடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் இந்த ராசி. ஏன்னா அது சந்திரன் நீச்சம் பெற ஒரு ராசி. விருச்சிக ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் பாசிட்டிவாக என்னென்ன பலன்கள் இருக்குது. ஒரு ஜாதகம் யோகமாக இருக்குது. என் ஜாதகம் ரொம்ப பாசிட்டிவ். சின்ன வயசுலேயே பார்த்தாங்க என் ஜாதகம் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. ராசியோகம் இருக்குது, தன யோகம் இருக்குது, உபேர யோகம் இருக்குது, தொழில் விருத்தி யோகம் இருக்குது. இப்போ இந்த ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்? குருவோடைய இந்த அட்வான்ஸ் ட்ரான்ஸிட், நான் லாஸ்ட் மந்தே சொல்லியிருந்தேன், அதிசார பயிற்சின்னு சொல்கிறோம். குரு உங்களுக்கு வாக்குஸ்தானத்தில், வருமான ஸ்தானத்தில் பலமாக இருக்கிறது. இன்கம், கெயின் ஆஃப் மணி, ஜாப், கரியர் குரோத், இதுக்கு வந்து நிச்சயமாக பாசிட்டிவாக பண்ணுவார். சொல் வாக்கை நிறைவேற்றக்கூடிய பலனை கொடுப்பார். கொடுக்கல் வாங்கல் இது வரைக்கும் இந்த இழுபறிகள் சமமாக வரும். குரு சனியோட கேதுவோட இணையறதுனால பணம் எவ்வளோ வந்தாலும் செலவும் சேர்ந்து ஆகும். குருவுடைய பார்வை எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால கஷ்டங்களை தீர்க்கும். இது வரைக்கும் இந்த வழக்குகள் பிரச்சனைகள்லாம் ஓய்வுக்கு வரும். வியாதிகள் நிவர்த்தி அடையும். திருமணத்தில் உள்ள தடங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் குரு பார்வையில். பெண் அமையாதவங்களுக்கு பெண் அமையும், வரண் அமையாதவங்களுக்கு நல்ல வரண் அமையும். காதல் ஓரளவுக்கு இது வரைக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தவங்களுக்கு வந்து இப்போ பெஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் ஆகிறதுக்கு ஒரு நல்ல டைம். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் சொத்து, வீடு, மனை வாங்கிறதுக்கு ஒரு நல்ல காலம். இதெல்லாம் பாசிட்டிவாக ஃபேவரபுளாக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட இந்த மாதம், ஏன்னா உங்கள் ராசி விருச்சிகத்துக்கு ஏழாம் இடத்துலேருந்து செவ்வாய் செவ்வாயுடைய பார்வை நேராக அந்த ராசி மேலே விழுறதுனால உங்களுடைய கான்சன்ட்ரேஷன், உங்களுடைய தெளிவு, உங்களுடைய எதிர்கால திட்டங்கள்லாம் நல்ல ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். சூரியன் உச்சம் பெறக்கூடிய ஒரு நாள் ஏப்ரல் 14. இந்த ஏப்ரல் 14லேருந்து உங்களுடைய தசம கேந்திராதி, உங்களுடைய ஃப்யூச்சர் லைஃப் பிளான் பண்ணுற ஒரு பிளானட் சூரியன், அவர் ஆறாம் இடத்துல உச்சம் அடைகிறதுனால எக்ஸாம்ஸில் கிளியர் பண்ணுறது, ஒரு காம்படிஷன் லைஃப்பில் இருக்குது, இந்த லைஃப்பில் வந்து ரேஸ், லைஃப் வந்து ரேஸ் மாதிரி போயிட்டுருக்கு, அதில் எப்படியாவது ஓடி ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை விருச்சிகத்துக்கு கொடுக்கும். மற்ற கோள்களில் மெயினாக சுக்கரன் புதனுடைய இணைவான ஒரு நகர்வு இருக்குது பாருங்கள். இது விருச்சிகத்துக்கு ஃபேவரான பிளானட்ஸாக இல்லைனாலும் கூட எதிர்ப்புகளை செய்யாமல் உங்களுக்கு சந்தோஷங்களை கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பு ஏற்படுத்தும். ஸோ ஓவராலாக நம்ம விருச்சிகத்தை ஒரு பர்சனல் லைஃப் எடுத்தோம்னா இது வரைக்கும் இந்த பிரச்சனைகளை குறைக்கும். ஹெல்த் லைஃப்பில் இருந்தால் ஹெல்த் வந்து பாசிட்டிவாக கன்வெர்ட் ஆகும். ஃபினான்ஷியலாக இது வரைக்கும் இந்த மந்தநிலை, கடன் பிரச்சனை, தொல்லை, அவமானங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நீங்க ஆரம்பிக்கும். ப்ளஸ் இது வரைக்கும் இருந்த ஒரு ஆப்ஸ்டக்கல்ஸ், மூவ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, முயற்சி பண்ணிட்டே இருக்கீங்க, ஒரு வேலையை மாற்ற முடியல, ஒரு ஆப்ஷனே இல்லை எனக்கு இது வரைக்கும் லைஃப்பில் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஆப்ஷன் கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம், இத்தனை நல்ல விஷயம் இருக்குது. சரி, இது எப்படி நடக்கும்? விருச்சிகத்தில் மொத்தம் மூணு நட்சத்திரம் இருக்குது. விசாகம், அனுஷம், கேட்டை. இந்த நட்சத்திரத்தை பிறந்திருந்தீங்கன்னா ஏதோ ஒரு காலகட்டத்தில் கேது திசையோ இல்லை சுக்கர திசையோ கண்டிப்பாக நீங்கள் சந்திப்பீங்க. சரி, ஒருவேளை கேது திசையில் சுக்கர திசை சந்திக்கும் போது பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக இருக்குமா? நான் ஏற்கனவே சுக்கர திசையை பற்றி ஒரு டீட்டெயில் அனலிசிஸ் கொடுத்துருக்கேன். சுக்கர திசை எந்தெந்த லக்னங்களுக்கு ஃபேவராக இருக்கும், எந்தெந்த ராசிகளுக்கு ஃபேவராக இருக்கும், ஸோ அதை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். உங்கள் சுய ஜாதகத்தை யோகம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுங்கள். அதில் ஒருவேளை தோஷம் இருக்குது, 6-8-12 கிரகம் நின்று திசை நடத்துது, இல்லை 6-8-12 அதிபதிகள் திசை நடத்துகிறாங்க, ஜாதகத்தை கொஞ்சம் பலகீனம் இருக்குது அப்படின்னா இந்த விருச்சிக ராசி 7 சனி, ஒரு பக்கம் உங்கள் சுய ஜாதகம், ப்ளஸ் இப்போ உள்ள கோச்சார பலன்கள் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது மேபி கொஞ்சம் கொஞ்சம் இடையூறுகள், இன்னும் கொஞ்சம் கடன் பிரச்சனைகள், இன்னும் கொஞ்சம் தொல்லைகள், வழக்குகள், நோய்கள் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது நீங்கள் பர்சனல் சார்ட்டை அனலைஸ் பண்ணும்போது மட்டும்தான் தெரியும். சுபமாக ஒரு நல்ல டைமில் இருக்கிறீங்க, சுபமான திசை நடந்துகிட்ருக்கு, எதிர்பார்ப்புகள் அதிகம் இருக்குன்னா இந்த ஏப்ரல் மாதம் உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தி அடையும். எதிர்பார்த்து ஏமாற்றங்களே தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு, இது வரைக்கும் நடக்கலை, எனக்கு எதிர்பார்த்து தோல்வி, அவமானப்பட்டிருக்கேன், ரொம்ப வலிகள், வேதனைகளாக நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சில பரிகாரங்களை செய்யும்பொழுது அது மாற்றங்களே கொடுக்கும். முதல்ல விருச்சிக ராசியுடைய பலகீனத்தை தெரிஞ்சுங்க, அப்போ தான் நீங்கள் வந்து பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ண முடியும். பலகீனம் என்ன? விருச்சிகத்துடைய ஃபஸ்ட்டு பலகீனம் எமோஷ்னல், வெரி வெரி எமோஷ்னல். ஒரு விஷயத்தை நீங்கள் அறிவுபூர்வமாக எடுத்துக்கிறதுக்கும் உணர்வுபூர்வமாக எடுத்துக்கோ ரெண்டு வித்தியாசம் இருக்குது. அறிவுபூர்வமாக எடுக்கிறவங்க அதிலேருந்து நெகட்டிவை கலைந்து பாசிட்டிவாக அதை வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க. உணர்வுபூர்வமாக எடுத்துக்கிறவங்க அதிலேயே தன்னை தானே தாழ்த்தி, தன்னை வருத்தி, தன்னை அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஸோ முதல் நீங்கள் செய்ய வேண்டியது எமோஷன்ஸை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள், பேலன்ஸ் பண்ணுங்கள். எமோஷன்ஸ் மனிதனுக்கு வேணும், அதை பேலன்ஸ் பண்ண கற்றுக்குங்க. உங்கள் எமோஷன்ஸ் பேலன்ஸ் ஆச்சுன்னா உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் அதிகரிக்கும்.
உங்களுடைய சின்சியர் ப்ரேயர்ஸ், வடக்கு திசை நோக்கி உங்களுடைய சின்சியர் ப்ரேயர்ஸ் பண்ணுங்கள். எந்த கடவுளை நீங்கள் நம்புகிறீங்களோ அந்த கடவுளை முழுமையாக நம்பி நீங்கள் உங்கள் ப்ரேயர்ஸை வைங்க. இறைவன் என்பவன் ஒருவன் தான், அது உங்களுடைய நம்பிக்கை எங்கே இருக்குதோ அதுவாக உங்களை இறைவன். இதை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்கள். நீங்கள் டொனேட் பண்ண வேண்டியது எது, தானம் செய்தால் உங்களுக்கு இந்த தோஷங்கள் இல்லை நெகட்டிவ் இந்த கெடுதல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே ஒருத்தருடைய பசி ஆத்திரத்துக்கு அன்னம் தானம் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒருவருக்காவது உணவு வந்து தானம் பண்ணுங்கள். நம்ம நாட்டில் குறிப்பாக ஏழைகள் ரொம்ப அதிகம். இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணால் மிக மிக நல்ல பலன் நிச்சயமாக கொடுக்கும். ஒன்று. ரெண்டாவது, யாராவது ஒரு குருமாரை நீங்கள் தேர்வு செய்ய, ஒரு வழிகாட்டி, ஒரு ஆன்மீக கடவுள், ஒரு குருமார் நீங்கள் தேர்வு செஞ்சு அவங்கள வணங்க, அவங்கள பிளஸ்ஸிங் எடுங்க. இதை எவ்ரி டியூஸ்டே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இல்லை டர்ஸ்டே ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக உங்களுக்கு கேட்கக்கூடிய பிளஸ்ஸிங் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து ரெண்டாவது விஷயமாக நான் சொல்கிறேன். மூணாவது, செவ்வாய்க்கிழமை தோறும் உடலால் பாதிக்கப்பட்ட நோய்கள் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு மருந்து உணவு தானம் பண்ணி பாருங்கள். இது நிச்சயமாக உங்களுக்கு பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தும். பொதுவாகவே விருச்சிகம் அப்படின்னா செவ்வாய், செவ்வாய்னா சகோதரம், சகோதரனா உறவு. உங்கள் உறவில் உள்ள கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவி செவ்வாய் பலம் பெற்று உங்களுடைய ராசியில் உள்ள தோஷத்தை நீங்கள் பெறும். ட்ரை பண்ணி பாருங்கள், டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. யோக ஜாதகமாக தோஷமாக கம்பேர் பண்ணி செக் பண்ணிங்க. தனுசு ராசி பலன் ஏப்ரல் மாதம். தனுசு இந்த ராசிக்கு கிட்டத்தட்ட ஜென்ம சனி, ஏழரை சனி, வெகு காலமாக பல சிரமங்களும் பல பிரச்சனைகளும் அனுபவித்த ஒரு ராசி தனுசு ராசி. எல்லோரும் என்கிட்ட நிறைய பேர் ஷேர் பண்ணுறது, இந்த மாதமாவது விடிவு காலம் கிடைக்குமா, வாழ்க்கையில் போராட்டத்தில் வெளியே வர முடியுமா, சிக்கல்கள், அவமானங்கள், பிரச்சனைகள்லாம் அனுபவிச்சுட்டே இருக்கும். கடன் தொல்லைகள், இந்த கடன் தொல்லையால் அவதிப்படக்கூடிய ஒரு ராசி வந்து தனுசு ராசி. மெயினாக வந்து ஃபினான்ஷியல் பிளாக், கம்ப்ளீட்டாக பிஸ்னஸில் வந்து நிறைய பேர் லாஸ் பண்ணவங்க உண்டு, கம்ப்ளீட்டாக வாழ்க்கையில் நிறைய இழப்புகளை சந்தித்தவங்க உண்டு, வெளியே வர முடியாமல் வாழ்கிறவங்களாம் கூட உண்டு தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும். இது வந்து ஒரு பொதுப்பலன் தான். இந்த பொதுப்பலில் பாசிட்டிவாக இந்த மாதம் வந்து ஒரு ஜாதகம் யோகம் பெற்றிருக்கு. இப்போ நீங்கள் வந்து 10 கோடி பேருக்கு ஒரு ராசியை நம்ம வந்து டோட்டலாக ஒரு காமனாக ஒரு பலன் சொல்லும்போது, உங்கள் ஜாதகம் யோகம் பெற்றுக்கு, நீங்கள் தனுசு ராசியை சேர்ந்தவராக இருக்கிறீங்க, அப்போ கூட கொஞ்சம் தொல்லையை கொடுக்கும். இருந்தாலும் யோகம் பெற்ற ஜாதகம் தப்பிக்கும். சரி, இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் பெனிஃபிட்ஸ் இருக்கானா, அட்வான்ஸ் டிரான்சிட் குரு, நான் லாஸ்ட் மந்த் சொன்னது தான் சொல்கிறேன், குருவுடைய இந்த அதிசார பெயர்ச்சி, இந்த அட்வான்ஸ் டிரான்சிட் என்ன பண்ணணும்னா, தனுசு ராசியிலே இருக்கக்கூடிய குரு, உங்கள் சொந்த ராசியிலே வரக்கூடிய அந்த குரு ஒரு தன்னம்பிக்கையுடைய விதையை விதைக்கும். உதவி இது வரைக்கும் கிடைச்சதே இருக்காது, இது வரைக்கும் யார்கிட்டையும் கேட்டு உதவியே கிடைக்காது, ஹெல்ப்பே பண்ண மாட்டாங்க. இந்த முறை நீங்கள் கேட்காத இடத்துலேருந்து கூட சின்ன உதவி உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் உங்களுக்கு ஒரு சின்ன லூப் ஹோல். நீங்கள் வாழ்க்கையில் நகரத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு ஒரு 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 இடத்த பிடிக்கிறதுக்கு இது ஒரு சரியான டைம். தனுசு ராசிக்கு இந்த ஒரு பலன் உண்டு. ஸோ தனுசு அப்படிங்கிற ராசிக்கு இந்த குரு மட்டுமே செஞ்சிருமா, மற்ற கிரகங்கள் எதுவும் வேலை பண்ணாதான்னு கேட்டிங்கன்னா, சனியும் எதுவும் கூடவே இருந்து அப்போ கூட ஏதாவது இடையூறு பண்ணிகிட்டே இருக்கும். உங்களுக்கு ரெண்டு பேர் ஆதரவு கொடுத்தாலும் கூட ஒருத்தர் வந்து இடையூறு பண்ணுறதுக்கோ, இல்லை உங்களை பற்றி குறை சொல்கிறதுக்கோ, இல்லை உங்களை பற்றி பின்னால் வந்து வேறு ஏதாவது போட்டு கொடுக்கறது கூட சான்சஸ் இருக்குது. கவனமாக டீல் பண்ணுங்கள், ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். பட் இந்த மந்த் ஏப்ரல் மந்தில் கொஞ்சம் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் உங்களுக்கு இந்த மந்தோடைய பிகினிங்கில் உங்களுக்கு 6வது வீடு, உங்களுடைய எதிரிகள், உங்களுடைய எதிர்ப்புகள், உங்களுடைய பிரச்சனைகளை நீக்கக்கூடிய ஒரு பலனை செவ்வாய் கொடுக்கும். சூரியன் உங்களுக்கு 5ஆம் இடத்துல ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி உச்சமடையும். 9 கரிபன் 5இல் உச்சம் பெற்றால், பாக்கியாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் உச்சம் பெற்றால், உங்களுடைய 7 ஜென்மமாக நீங்கள் செய்த புண்ணியங்கள் கொஞ்சம் வெளியில் வரும். மனிதன் பாவம் புண்ணியங்கள் செய்தால்தான் மனித பிறவி. அந்த மனித பிறவியில் நீங்கள் செய்த புண்ணியங்களுடைய அறுவடைகள் இந்த மாதம் கொஞ்சமாவது நீங்கள் செய்வீங்கிறது உங்களுடைய விதியில் உண்டு. இதெல்லாம் தனுசுக்கு வந்து ஒரு சாதகமான செயல். குரு பார்வை நேராக 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால விவாக வாழ்க்கையில், திருமண வாழ்க்கையில் உள்ள இடையூறுகள், பிரச்சனைகள் கொஞ்சம் களையப்படும். சுக்கிரன் புதன் 3ஆம் இடத்துல, மாதத்துடைய துவக்கத்தில் 3ஆம் இடத்துல, உங்களுடைய சகோதரர்கள் வழியில் உங்களுக்கு சுப செய்திகள் அல்லது அவங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நீங்கள் கலந்து கொள்ள வாய்ப்புகள் உருவாகும். சுக்கிரன் புதன் 4ஆம் இடத்து பெயர்ச்சி, 12ஆம் தேதி புதன், 16ஆம் தேதி சுக்கிரன், ஒன்றாக இணைந்து 4ஆம் இடத்துல குருவுக்கு கேந்திரத்தில் சுக்கிரன், குருவுக்கு கேந்திரத்தில் புதன், கல்வி, எழுத்து, ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுடைய பிளான்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷன், கிளாரிட்டி இன் மைண்ட். சனி கேதுவுடைய இணைவு ராவ் 7ஆம் இடத்துல இருக்கிறது, உங்களுக்கு சிலது நெருங்கி வரும் விலகி போகும், நெருங்கி வரும் விலகி போகும், இந்த மாதிரி டூ அண்ட் ஃப்ளோ மூவ்மெண்ட்லேயே இருந்துகிட்ருக்கும். கிடைக்குமா கிடைக்காதா, நடக்குமா நடக்காதா, இந்த கன்ஃபியூஷனை கொடுத்து இறுதியில் குருவுடைய பார்வையை ஜெயிக்க வைக்கும். இப்படி தான் இருக்குது உங்களுடைய பிளானட்டரி பொசிஷன் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதம். சரி, ஒரு சிலருக்கு சுய ஜாதகத்தை நீங்கள் மூலா நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், 3 நட்சத்திரங்கள் இருக்குது. இதில் எந்த நட்சத்திரம் பிறந்தாலும் ரஃப்லி இந்த ராகு திசையை கடந்து தான் நீங்கள் வர முடியும். நீங்கள் சுக்கர நட்சத்திரமான பூராடம்ல பிறந்திருந்தாலும் கூட அதுக்கு பிறகு சூரியன் சந்திரன் செவ்வாய் திசை 23 ஆண்டுகள். ஸோ சுக்கரன் ரஃப்லி ஒரு பாதி வருஷம் ஏதோ 10,
முப்பது வயசுக்கு மேலே 50 வயசுக்குள்ளே ராகு திசையை சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் நிச்சயம் எங்கேயாவது வரும். அப்படி ஒருவேளை இருந்தால் உங்களுடைய தனுசு ராசிக்கு ராகுவும் திசை நடத்தி அந்த ராகு சுயஜாதகத்தில் யோகம் இல்லாமல் இருந்தால் சில கெடு பலன்களை கொடுக்க வழி இருக்குது. அதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் என்ன, மெனி ஃபினான்ஷியல் ப்ராப்ளம். செகண்ட் வந்து ஃபேமிலியில் வந்து இந்த செப்பரேஷன், நிறைய பேர்த்துள்ள தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் கணவன் மணி உறவில் வந்து ஒரு அன்வான்ட் கிளாஷஸ், தேவையற்ற மன வருத்தங்கள், தேவையற்ற ஆர்குமெண்ட்ஸ், அன்வான்ட் டாக்ஸ். சில நேரத்தில் நம்ம கெட்ட நேரத்தில் வந்து ஓவர் எமோஷனலாக நம்ம பேசும்போது சண்டே சச்சரவுகள் பெரிய விளைவில் ஏற்படுத்தும். பெட்டர் அதை அவாய்ட் பண்ணும்போது அவங்க நல்ல பலன்கள் லேட்டராக அதுவே செட்டில்மெண்ட் பண்ணி கொடுத்துரும். அமைதி அமைதி அமைதி. நீங்கள் அமைதி காக்கிறதுனால எந்த விஷயத்தையும் இழக்க போகிறது கிடையாது. பொறுமையாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரியாக்ட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம ரியாக்ஷன் எவ்வளோ வேணால் கொடுக்கலாம், அதோடைய விளைவு அடுத்தடுத்து நம்மளுடைய மனதை பாதிக்கப்பட்ட அளவுக்கு இருக்கும். ஸோ தனுசு ராசி கொஞ்சம் பொறுமையை இன்னும் கடைப்பிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். சுயஜாதக தோஷங்கள் இருந்து இப்போ உள்ள இந்த கிரக நகர்வுகள் ஏதேனும் கெடுதல் இன்னும் செய்யுமான்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்கிறேன், திரும்ப திரும்ப சொல்கிறேன், என்கிட்ட டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுற வரும்போது நான் சொல்கிறது தான், வாகனத்தில் போகும்போது ரொம்ப கவனமாக இருங்க. புதிய வாகனங்கள் உங்கள் பேரில் பதிவு செய்து வாங்க வேண்டாம். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் மேலே வாங்கிக்கங்க. குறிப்பாக யங்ஸ்டர்ஸ், 30 வயசுக்குள்ளே உள்ள ஏழரை நாட்டு சனியில் உள்ளவங்களுக்கு நான் சொல்கிறது வந்து ஒரு அன்பான வேண்டுகோள் தான் நான் சொல்கிறேன். உங்கள் பேரில் வாகனம் வாங்காமல் வேறு யாரும் இல்லாத வாகனம் வாங்கி நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். வெஹிக்கிள்ஸ், டூ வீலராக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், அது வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். சனியுடைய ஆதிக்கம் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு வேளை தசா பலன் நெகட்டிவாக இருந்தால் அது எங்கேயாவது உங்களுக்கு பிரச்சனைகளே கொண்டு வரும். ரிஸ்க்கான டிரைவிங் வேண்டாம். கொடுக்கல் வாங்கல் பணத்தில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. யாரையும் நம்பி ஏமாறாமல் இருங்க. புதுசாக பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா இருந்தால் கூட கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுங்கள், டபுள் டைம் திங்க் பண்ணுங்கள். இல்லை ஒரு முறை ஆலோசனை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதெல்லாம் தனுசு ராசிக்கு நான் சொல்லக்கூடிய பலன்கள். ஸோ தனுசு ராசிக்கு பாசிட்டிவாக இருக்கிறதே மினிமம் தான். நெகட்டிவாக அதோடைய ட்ராவல், அது சனி, குரு, ராகு, கேது, சுயஜாதகம் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது தான் நமக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிய வரும். நான் வந்து ஒரு அவேர்னஸோட, ஒரு கவனத்தோட, ஒரு எச்சரிக்கையோடு இருந்தால் கெடுப்பலனை நீங்கள் முற்றிலும் தவிர்க்கலாம்ன்றது என்னுடைய கருத்து. ஒரு பரிகாரமாக என்ன செய்யலாம்? குரு தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் குரு வழிபாடு, வழிகாட்டிகளுடைய வழிபாடு, ஆன்மீக மகான்களுடைய வழிபாடு மிக மிக அவசியம். இது வந்து நீங்கள் எவ்ரி தர்ஸ்டே ஒரு எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டு நார்த் டைரெக்ஷனை ஃபேஸ் பண்ணி உங்கள் ப்ரேயர்ஸ், சின்சியர் ப்ரேயர்ஸ் டுவர்ட்ஸ் த அல்மைட்டி, எந்த தெய்வத்தை நீங்கள் வணங்குறீங்களோ, எந்த தெய்வத்தை நீங்கள் நம்புறீங்களோ அவங்கள நீங்கள் ஒரு சின்சியர் ப்ரேயர்ஸ் வந்து தர்ஸ்டே தர்ஸ்டே செஞ்சு பாருங்கள். வடக்கு திசை நார்த் ஃபேஸிங்கில் டெஃபினட்டாக உங்களோட ப்ரேயர்ஸ் வந்து ஆன்சர் பண்ணப்படும். அடுத்தது நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னென்னா, எல்லோ கலர் ஃப்ரூட், மஞ்சள் நிற ஒரு ஃப்ரூட் பழம் அல்லது உணவு ஏழைகளுக்கு தானம் பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு பலவிதமான வளர்ச்சிகளையும் வாழ்க்கையில் உண்டு பண்ணும். ஏழை குழந்தைங்களுக்கு இனிப்பு, அவங்க படிக்கிறதுக்கு தேவையான சின்ன சின்ன புக்ஸ், பென் வாங்கி கொடுத்து பாருங்கள். இது தனுசு ராசிக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். நீங்கள் கொடுக்க கொடுக்க நிச்சயமாக உங்களுடைய தடங்கள், உங்களுடைய பிரச்சனைகள், தோஷங்கள், உங்களுடைய ஏழு ஜென்ம வில்லங்கள் எல்லாம் வெளியில் போகும். நாம் தடையாக இருக்கும்போது நமக்கு தடை வந்து நிற்கும், நாம் பிரச்சனை பண்ணும்போது நமக்கு பிரச்சனை வந்து, அந்த மாதிரி தான் வாழ்க்கை. உங்களுடைய மூற்பிறவியுடைய பலன்கள் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு கிடையாது. இந்த பிறவியில் செய்யக்கூடிய நன்மைகளை நீங்கள் செய்துக்கிட்டே இருங்க. நிச்சயமாக அதோடைய விளைவுகள் ஷோராக உங்களுக்கு இந்த தடைகளை உடைக்கும், உங்களுடைய வெற்றிகளை உறுதி செய்யும். மகரம் ராசி ஏப்ரல் மாத பலன். மகரம் ராசி இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதத்தில் பலன்கள் எப்படி இருக்குது? சனி உங்களுக்கு 7.5 சனி முதல் சுற்று, குரு இந்த அதிசார பலன் வந்து உங்களுக்கு விரயஸ்தானமான 12 இடம், ராகு கேதுகள் விலகம் காலம். சில பேர் கேட்டாங்க இப்போ ராகு வந்து 6 இடத்துல போயிட்டாரு, நோய்கள் எதிரிகளான்னு கொண்டு பண்ணுவாங்களா? அது அப்படிலாம் கிடையாது. மகரம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் சனி ஒரு யோகர், புதன் சுக்கரன் இன்னும் 2 யோகர்கள். இந்த மாதம் ஏப்ரல் மாதத்தில் சுபமாக பாசிட்டிவாக என்ன மாதிரியான பிளானரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த மகரம் அப்படிங்கிற ராசிக்கு சனி, குரு, கேது 3 கிரகங்கள் ஒன்றாக 12 இடத்துல இருப்பது பயணங்களால், ஒரு யோகம் பெற்ற ஜாதகம், சுபமான ஜாதகம், நல்ல தசா புத்திகளில் உள்ளவங்களுக்கு பயணங்களால் வெற்றிகளும் பயணங்களால் ஆதாயங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம். இதுதான் வந்து ஏப்ரல் மாதத்துடைய முதல் பலன். புதன் சுக்கரன் இந்த மாதத்துடைய துவக்கத்தில் 2 பாவத்தில் செகண்ட் ஹவுஸில் உங்களுக்கு இன்கம் ஹவுஸில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஒரு சில லக், ஒரு அன்எக்ஸ்பெக்டட் லக், பிஸ்னஸ் லக், டிரான்சாக்ஷன் லக், எல்லாம் மணி ஃப்ளோ, இதெல்லாம் வந்து ஒரு ஃபேவரபுளாக நடக்கக்கூடிய பலன்களை கொடுக்கும். இது செகண்ட் ரவுண்ட் சனி இருக்கவங்களுக்கு தான் நடக்கும், முதல் சுற்றில் உள்ளவங்களுக்கு சில செலவுகள் தான் கொடுக்கும். இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்க. செகண்ட் ரவுண்ட் நான் சொல்கிறது 30 வயசுக்கும் மேலே உள்ளவங்களுக்கு. ஸோ மகரம் ராசியை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன், அவங்களுடைய ஃப்ளோ, அவங்களுடைய மணி ஃப்ளோ, அவங்களுடைய ஜாப், அவங்களுடைய கரியர், அவங்களுடைய ரீச், அவங்களுடைய பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி, நியூ பிகினிங், ட்ராவல் அப்ராட், இதெல்லாம் வந்து ஒரு ஃபேவரபுளான நகர்வுகளில் இந்த மாதத்துடைய கோள்கள் இருக்குது.
சூரியன் உச்சம் பெறக்கூடிய தேதி வந்து 14ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 14th of April இந்த சூரியன் உச்சம் பெறும் பொழுது சூரியனுடைய ஒரு ஆதிக்கத்தால் சூரியனுடைய ஒரு பாதிப்பால் இது வரைக்கும் கவர்மெண்ட் சைடில் ஏதோ ஒரு பெண்டிங் இருக்குது, இது வரைக்கும் எதுவும் கிடைக்கலன்னு நினைச்சவங்களுக்கு இந்த முறை அது கிடைக்கும், அப்ரூவல் கிடைக்கும், ரெஜிஸ்ட்ரேஷன் த்ரூ ஆகும், விசா கிடைக்கும், அவங்களுடைய ப்ராசஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். மகரம் அப்படின்ற ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னு சொன்னோம்னா கொஞ்சம் அலைந்து திரிந்தாலும் வேலை கிடைக்கும். ஒரு லைஃப் பாசிட்டிவான ஒரு பிளான், தட் இஸ் பர்சனல் லைஃபுடைய ஒரு பிளான் இருக்குது, ஒரு கல்யாணம் பண்ணணும், நீண்ட நாளாக நினைத்த ஒரு வாழ்க்கை துணையை நான் அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மகரம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு சுபமாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா, சுக்ரன் புதன் ஒன்றாக ஒரு பிரயாணம் பண்ணுறதுனால சுபங்களை கொண்டு வரக்கூடிய கோள்கள் சுக்ரன் புதன், உங்களுடைய சாதுரியமான பேச்சாலையும் உங்களுடைய தந்திரமான திட்டங்களாலையும் சுபமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பலன்கள் கொடுக்கும். உங்களுக்கு முக்கியமாக நம்ம செவ்வாய் ஒரு கிரகம் எடுத்துக்கிறோம், செவ்வாய் தான் உங்களுக்கு லாபாதிபதி, உங்களுடைய வீடு வாகன வசதிகளை சுட்டி காட்டக்கூடிய ஒரு கிரகம் உங்கள் சகோதரத்துவம். இந்த செவ்வாய் இந்த மகரம்க்கு 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்தில் இருப்பது உங்களுடைய பூர்வீக சொத்து, பூர்வீக பூமி, அது சம்பந்தப்பட்ட வில்லங்கங்கள், அது சம்பந்தப்பட்ட பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடிந்து ஒரு வீடு அல்லது சொத்து உங்களுக்கு பணம் ஏதாவது வரக்கூடிய பிராப்தம் உண்டு. வழக்குகள் கொஞ்சம் சாதகமாகவும் உங்கள் மேலே உள்ள பிரச்சனைகள் விலகி போகும். இதெல்லாம் மகரம்க்கு நம்ம பாசிட்டிவான ஒரு பலன்களாக நம்ம பார்க்குறோம் அடிப்படையில். இப்போ நெகட்டிவாக ஒருவேளை மகரம்க்கு முதல் சுட்டு 7ஆம் நாடு சனி நடந்துட்டுருக்கு, ஒருவேளை இந்த மகர ராசி வந்து சில பர்த் சார்ட்டில் வந்து தோஷம் இருக்குது, லக்னத்துக்கு கோள்கள் சரியாக இல்லை, 6, 8, 12 கூடிய லக்னங்கள் அந்த திசைகள் நடந்துட்டுருக்கு அப்படின்னா இந்த மகர ராசிக்கு ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியலாக நிறைய விரயங்கள் கொடுக்கும். செலவு, மாதந்தோறும் செலவு, வருமானத்துக்கு அதிகமான செலவு. ஒரு சிலருக்கு வேலையில் வந்து திருப்தி இல்லை, வேறு வேலை மாற்றணுன்ற ஐடியா இருக்கும், ஆனால் இழுபறியாகவே இருந்துட்டுருக்கும், இன்றைக்கி நடக்கும், நாளைக்கு நடக்கும், இப்போ த்ரூவாகும், அப்போ த்ரூவாகும், இந்த மாதிரி இழுபறி, டிலேஸ். ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 30 இயர்ஸ்க்குள்ள ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க மகரத்தில், கொஞ்சம் கன்ஃபியூஷன் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதாவது அவங்களுடைய அறிவுத்திறன் நல்லா இருந்தாலும், அவங்களுடைய சுயஜாதவில் கல்வித்திறன் நல்லா இருந்தாலும் அவங்க இந்த குழப்பம், எந்த கோர்ஸை தேர்வு செய்யலாம், எப்படி சூஸ் பண்ணலான்ற ஒரு சின்ன சின்ன கன்ஃபியூஷன்ஸ், இது கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நான் சொல்கிறது சுயஜாதுடைய ஒரு தோஷமான காலமாக இருந்தால். ஃபேமிலி லைஃப்பில் வந்து ஒரு அன்வான்ட் ஆர்கியூமெண்ட்ஸ், தேவையற்ற கருத்து வேறுபாடுகள், தேவையற்ற ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் நடந்து சின்ன சின்ன மன உளைச்சல்களை கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. மகரம் அப்படிங்கிற ராசிக்கு பூர்வீக சொத்துக்களால் பஞ்சாயத்து அல்லதுனா வந்து வில்லங்கங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. நோய்கள் இல்லாமல் உங்களை காக்க வேண்டியது உங்களுடைய கடமை. பிரயாணத்தில் எப்போவுமே கவனமாக இருக்க வேண்டியது உங்களுடைய ஒரு விழிப்புணர்வு. இதெல்லாம் நீங்கள் ரொம்ப சேஃபாக, ரொம்ப ஜாக்கிரதையாக, ரொம்ப கரெக்டாக இருந்தீங்கன்னா, ஒரு தெய்வீக வழிபாடோடு இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக ப்ராப்ளம்ஸை எவ்வளோ தூரம் நீங்கள் ரெடியூஸ் பண்ண முடியும் அவ்வளோ தூரம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மகரம் நம்ம இந்த மந்தை ஜென்ரலாக பார்க்கும்போது ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது. ஒருவேளை சுய ஜாதகம் நல்லா ஸ்ட்ராங்காக நல்ல தசாபதி யோகமாக இருந்தால் இந்த மாதம் நான் சொன்ன சில பிளான்ஸ்லாம் உங்களுக்கு த்ரூ ஆகும். ஒருவேளை சுய ஜாதகம் நல்ல தசாபுதிகள் இல்லை, வலு இழந்திருக்கு, தோஷம் அடைஞ்சிருக்கு, அதை ரெக்டிஃபை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சொல்கிற நான் சொல்கிற சின்ன சின்ன எளிமையான ஒரு பரிகாரம் ட்ரை பண்ணி பாருங்கள். மேற்கு திசை நீங்கள் வந்து ஒரு ப்ரேயர்ஸ் பண்ண போனீங்கன்னா மேற்கு திசை வெஸ்ட் டைரக்ஷனில் நீங்கள் ஃபேஸ் பண்ணி பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறந்தது. நீங்கள் அணிய வேண்டிய ட்ரெஸ் கோட் வந்து ப்ளூ கலரில் இருந்தால் ரொம்ப ரொம்ப பெஸ்ட். ப்ளஸ் உங்களுடைய ப்ரேயர், சின்சியர் ப்ரேயர்ஸ், நீங்கள் வணங்கக்கூடிய கடவுளுடைய நம்பிக்கையின் பேரில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு ஆழ்மன பிரார்த்தனை, தொடர்ச்சியான ஒரு பிரார்த்தனை, ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் கண்ணை மூடி அமைதியாக நீங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனை, ஒருநிலைப்படுத்தப்பட்ட ஒரு பிரார்த்தனை உங்கள் பிரச்சனைகளை நீக்கி கொடுக்கும். சரி, இதை தவிர வேறு ஒரு ரெமெடி, ரொம்ப எளிமையான ரெமெடி, நீங்கள் சனிக்கிழமை ஏழைகளுக்கு, இல்லாதவங்களுக்கு உணவு, உடை, மருந்து, ஆதரவு, தானம் செய்யுங்கள். இதை செஞ்சு பாருங்கள், டெஃபினட்டாக நீங்கள் கொடுக்க கொடுக்க உங்கள் பிரச்சனைகள் விலகும், உங்கள் தோஷங்கள் விலகும், உங்களுடைய ஒரு துரதிருஷ்டங்கள் விலகும். ஒருத்தர் கேட்டால் நான் டெய்லி கடவுளை வணங்கிட்டுருக்கேன், டெய்லி ப்ரேயர்ஸ் பண்ணுறேன், எனக்கு ஒரு நல்லதும் நடக்கலை. ப்ரேயர்ஸுடைய கான்செப்டே நீங்கள் ப்ரே பண்ண பண்ண இன்னும் உங்களுடைய மேன்மைகள் அதிகரிக்கிறோம். உங்கள் எண்ணங்களில் தூய்மை இருக்கணும், உங்களுடைய தெளிவான பார்வை இருக்கணும், உங்களுடைய சிந்தனைகளை தெளிவு இருக்கணும், உங்களுடைய சொல்லில் வந்து நல்ல சொற்கள் இருக்கணும். இந்த தெளிவு ஏற்படுத்தினா உங்களுடைய ப்ரேயர்ஸ் வந்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நகர்துன்னு அர்த்தம். ஸோ கோபம், விரக்தி, வெறுப்பு, தாழ்வு மனப்பான்மை, பயம், இதெல்லாம் நீங்கள் பெறணும். மகரம் இந்த மாதம் சரியான திட்டமிட்டு சரியான செயல்களால் நல்ல பலனை அடையுங்கள். கும்பராசி பலன் ஏப்ரல் மாதம். கும்பம் இந்த ராசிக்கு ஏப்ரல் மாதத்தில் ஒரு டீட்டெயில் அனாலிசிஸில் என்னென்ன பலன்கள்லாம் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குன்றதை பார்ப்போம். முதல்ல கும்பம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் சனி லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ரேட்டிங்கில் இருக்கார்.
இவர் என்ன பண்ணுவார், பொதுவாகவே இந்த கும்பம் மகரம் இந்த ராசிகளை சேர்ந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா பெரிய தொழிலதிபர்கள், பிஸ்னஸ் பீப்புள், இண்டஸ்ட்ரியலிஸ்ட். இவங்க தான் வந்து நாட்டில் வந்து முக்கியமான நிறுவனங்களை வந்து நடத்தி அதனால் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து நம்ம நாட்டுக்கும் வீட்டுக்கும் ரொம்ப பிரயோஜனமான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தக்கூடிய, தொழில் செய்யக்கூடிய, உழைக்கக்கூடிய, உழைக்கும் கரங்கள் மகரம் கும்பம். அதில் கும்பம் வந்து லாபகரமான முன்னேற்றத்தை நோக்கிய அவங்களோட சிந்தனைகள் இருக்கும். ஆல்வேஸ் ஏ திங்க் அபவுட் மணி, பணம், பணத்துடைய முக்கியத்துவம், வாழ்க்கையுடைய வளர்ச்சி, இதுதான் அவங்களோட லைஃப் லட்சியத்துடைய குறிக்கோள். இந்த கும்பம் இந்த மாதம் ஏப்ரல் மாதம் எவ்வளோ சாதகமாக இருக்குது, எவ்வளோ ஃபேவர்ஸ் அவங்களுக்கு நடக்கும். முதல் பாயிண்ட், சனி லாபத்தில் இருக்கிறதுனால அவங்க டீல் பண்ணுற விஷயங்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு வருவாங்க. குரு 11 இடத்துல இந்த அதிசார குரு பெயர்ச்சி அட்வான்ஸ் டிரான்சிட் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ப்ராஃபிட் கெயின்ஸ் அழகாக கொண்டு வரும். ஸோ புதுசாக ஒரு எக்ஸ்பான்ஷன் பண்ணணுன்ற ஐடியா உள்ளவங்களுக்கு, பிஸ்னஸ் பீப்புளுக்கு கும்பம்க்கு எக்ஸலண்ட்டான ஒரு ரூட் கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஒரு புதுசாக ஒரு யங்ஸ்டர் வந்து ஒரு வேலைக்காக ட்ரை பண்ணுறாருன்னா இந்த மாதம் 11 இடத்துல உள்ள குரு, ஆதாயமான குரு, ஜனனமான ஜென்ம ராசியில் சுக்கரன் புதன் அவங்களுடைய கல்விக்கேற்ற ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். இதெல்லாம் உங்கள் சுயஜாதகம் யோகமாக நல்ல தசாபுதியும் இருக்கணும். இதெல்லாம் கும்பம் வந்து ஒரு ஹைலி பாசிட்டிவ். ஸோ குரு சனி கேது 11 இடத்துல உள்ளது வெளிநாட்டு மனிதர்கள் மூலிமா, வேற்று மொழிகளை பேசக்கூடிய, வேற்று கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய மனிதர்கள் மூலிமா ஆதாயமான ஒரு பலன்களை ஏற்படுத்தக்கூடிய காலம் ஏப்ரல் மாதம். ஸோ கும்பம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும், நம்ம இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறந்த மாதமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, டெஃபினட்டாக ராகு கேது குரு சனி இந்த கோள்களுடைய ஆதிக்கம் வந்து உங்களுக்கு நிச்சயமாக 100% நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இதில் குறிப்பாக புதன் சுக்கரனுடைய பெயர்ச்சி, ஏப்ரல் மாதம் 12 வந்து புதனுடைய பெயர்ச்சியும், ஏப்ரல் மாதம் 16 சுக்கரனுடைய பெயர்ச்சியும் ஒன்றாக சேர்ந்து புதச்சுக்கர யோகம். இந்த புதச்சுக்கர யோகம் வந்து கும்பத்துக்கு 2 இடமான தனஸ்தானத்தில் இருந்தாலும் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை, அவங்களுடைய வருமானம், அவங்களுடைய முன்னேற்றம், அவங்களுடைய தொழில், அவங்களுடைய விருத்தி, அவங்களுடைய யோகம் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலம் கும்பராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம். ஏப்ரல் மாதத்தில் வந்து இந்த கும்பராசிக்கு நம்ம இவ்வளோ பாசிட்டிவாக பார்த்துருக்கோம், நெகட்டிவாக ஏதாவது இருக்கா, ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, கும்பத்தை பொறுத்த வரைக்கும் எழக்கூடிய சூரியன் உச்சம் பெறக்கூடிய தேதி 14 ஏப்ரல் மாதம். இந்த 14 ஏப்ரல் மாதத்திலேருந்து சூரியன் உச்சம் பெற்றால் பார்ட்னர்ஸ் மூலியமான கெயின்ஸ், லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மூலியமான கெயின்ஸ் இதெல்லாம் நிறைய கிடைக்கும். அரசாங்க அதிகாரிகளுக்கு வந்து வளர்ச்சிகளை கொடுக்கும், அரசியல்வாதிகளுக்கு தலைமை பதவிகள் தேடி வரும், அரசியலில் போட்டி போடுறதுக்கு வெற்றிகள் வாய்ப்புகளை தேடி கொடுக்கும். இதெல்லாம் வந்து கும்பத்துக்கு ஹைலி பாசிட்டிவான ஃபேவரலான டைமாக இருக்குது. வேறு கும்பத்துக்கு வந்து என்னென்ன பலன்கள் வந்து யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, செவ்வாய் இந்த கும்பத்துக்கு 4 இடத்துல பூமி யோகத்தை செயல்படுத்தி கொடுக்கும். இது வரைக்கும் வீடு வாகன வசதிக்காக திட்டம் போட்டவங்களுக்கு அந்த எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும், வசதியான வாய்ப்புகளை, உயர்தரமான வாழ்க்கையை அழைத்து செல்லும். கும்பம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு மற்ற கோள்களுடைய இடையூறுகள் ஏதாவது இருக்குமா அப்படின்னு பார்த்தா பெரிய இடையூறுகள் எதுவுமே கிடையாது. ஏன்னா 6, 8, 12 இடத்துல கோள்கள் கிடையாது. ராகு மாத்திரம் 5 இடத்துல உங்களுடைய குழந்தைகளால், இல்லை உங்கள் மன உளைச்சல், இல்லை உங்கள் புத்திரஸ்தானத்தில் ராகு இருக்குதுனால சில இடையூறுகள், சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலம் கும்பத்துக்கு. மற்றபடி இந்த கும்பத்துக்கு சுபமான பலன்கள் அதிகமாக இருக்குது. ஒருவேளை ஜாதகம் தோஷம் பெற்றிருக்கு, நீங்கள் வந்து சதய நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், அல்லது வேறு ஏதாவது நட்சத்திரம் இருக்குது, நீங்கள் தோஷம் பெற்றிருக்கு, ஒரு தோஷமான ஜாதகமாக இருந்தால் இந்த கும்பத்துக்கு 5 உள்ள ராகு சில மனக்குழப்பத்தையும், ஒரு திடீர் விபத்துகளோ அல்லது வியாதிகளோ ஏற்படுத்துறதுக்கும், ஒரு மன உளைச்சலை அனுபவிக்கிறதுக்கும், பொருளாதார ரீதியான ஏற்ற இறக்கங்களை சந்திக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா கும்பத்துக்கு எப்படிலாம் திசை நடக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். சதய நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் சனி மகாதிசையை வந்து ஒரு 20-40 சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, பின்பு புதன் மகாதிசை, பின்பு கேது திசை. இந்த சனி தசையோ அல்லது கேது திசையோ நடந்தால் ஒருவேளை இடையூறுகளை சந்திக்கக்கூடிய காலமாக இருக்கலாம். கும்பம் அப்படியே ராசியை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கையை எப்படி இருக்கும், சூரியன் உச்சம் பெறக்கூடிய காலம் 14 இருந்து உங்களுக்கு மேரேஜ் ப்ரொபோசல்ஸ், ஒரு கௌரவமான, ஒரு மேன்மையான, நல்ல கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய ஒரு வாழ்க்கை துணையை அடையக்கூடிய பிராப்தம் உண்டு, கெயின்ஸ், மோர் கெயின்ஸ். ஸோ இந்த மாதம் ஜென்ரலாகவே நம்ம அதிகப்படியான பாசிட்டிவ் ப்ரிடிக்ஷன் தான் கொடுக்குறோம். கும்பம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதத்தில் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ்க்கு வந்து டைம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. அன்லஸ் உங்கள் பர்த் சார்ட் ஓரளவுக்கு இருந்தால் கூட போதும், ஒரு நார்மலான நியூட்ரலான ஒரு ஜனகால ஜாதகமாக இருந்தால் கூட அதிகமான யோகங்கள் கொடுக்கும். சரி, கும்பராசிக்கு என்ன பரிகாரங்கள் பண்ணால் இன்னும் விசேஷமாக இருக்கும். மேற்கு திசை உகந்த திசை, நீல நிற ஆடை உங்களுக்கு உகந்த ஆடை, ஆண் பெண் இருப்பாளருக்கும் நான் சொல்கிறது. திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களுடைய தொழில், உங்களுடைய வேலை, உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய ஆரோக்கியம் எதுவாக இருந்தாலும் இந்த மேற்கு திசையை தேர்வு செய்து குறிப்பாக மாலை நேரங்களில் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு உங்களுக்கு வேண்டும் வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்கும். ஒரு சின்சியர் ப்ரேயர்ஸ், நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்குறீங்களோ அது ஒரு சின்சியர் ப்ரேயர்ஸ். நீங்கள் செய்ய வேண்டிய தானங்கள் வந்து இந்த சனிக்கிழமை தோறும்
இயலாதவருக்கு இயன்ற உதவிகள் நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன பார்த்தீங்களுக்கு என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அத்தையும் நடக்கும். ஸோ கும்பம் ஒரு சுபமான மாதம் ஏப்ரல் மாதம், அதிகப்படியான சுபமான மாதம் ஏப்ரல் மாதம். அது ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், சைல்டு பர்த்தாக இருக்கட்டும், நான் சொன்ன மாதிரி சைல்டு பர்த் ராகு இருந்தாலும் கூட குரு பார்வை இருக்கிறதுனால இந்த மாதம் கொஞ்சம் நிவர்த்தி கொடுக்கும். ஸோ சைல்டு பர்த்தாக இருக்கட்டும், அவங்களுடைய மேரேஜ் ப்ரொபோசல்ஸாக இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய பிஸ்னஸாக இருக்கட்டும், மணி, அவங்களுடைய ரொட்டேஷன்ஸ், கொடுக்கல் வாங்கல், பிரச்சனைகள் விலகிறது, வழக்குகளிலிருந்து நிவர்த்தி கொடுக்கறது, அனைத்துக்கும் ஒரு சுபமான சிறந்த மாதம் ஏப்ரல் மாதம். மீனம் ராசி பலன் ஏப்ரல் மாதம். மீனம், மீனுடைய சின்னம் கொண்ட ராசி மீனம். இந்த மீனம் மீனுடைய சிம்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு லக்கி சிம்பிள். இந்த மீன ராசிக்காரங்க வந்து தான் பணக்காரனாக இருக்கவங்களையோ தன்னை சார்ந்து இருக்கவங்களோ எப்போவுமே ரிச் பீப்பிளாக தான் இருப்பாங்க. அது வந்து அந்த ராசிக்குண்டான ஒரு முதல் தன்மை. அவங்களுடைய ஆலோசனையை கேட்டு வாழ்க்கையில் உயர்ந்தவர்கள் பல பேர் இருக்கு, ஆனால் அந்த ஆலோசனை அவங்க மட்டும் பின்பற்றவே மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு தனித்தன்மை உண்டு. மீனம் அப்படிங்கிற ராசிக்கு ஏப்ரல் மாதத்தில் உள்ள சுப பலன்கள் என்ன? சுப பலன்களில் முதல் பலன் குரு பத்தாம் இடம். பத்தாம் இடத்துல ஆட்சி பெற்ற குரு, தசம கேந்திர ஸ்தானத்தை ஆட்சி பெறக்கூடிய குரு, ராஜ பதவி, யோகம், முன்னேற்றம், வளர்ச்சி இதெல்லாம் கொடுக்கக்கூடிய குரு மீனத்துக்கு உண்டு. சனியோடு இணைந்த குரு பெரிய தொழிலதிபர்கள், பெரிய தொழிற்சாலை நிறுவனத்தை நடத்தக்கூடியவங்களுக்கு ஒரு மிக சிறந்த பலனை கொடுக்கும் மீனம். மீனம் கடல் கடந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஃபேவரான ஒரு மந்தாக இந்த ஏப்ரல் மந்த் இருக்கும் மீன ராசிக்கு. சுப காரியங்கள் நடத்தி பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அது திருமணம், குழந்தை பாக்கியம், இல்லை வீடு, கிரகப்பிரவேசம், இது மாதிரியான பலன்களுக்கு வாய்ப்புகள் அதிகம். மூன்றாம் இடத்து செவ்வாயுடைய பலன், சகோதரர்களுக்கு நல்ல பலன், சகோதரர்களுக்கு உதவி, சகோதரர்களுக்கு உண்டான ஒற்றுமை இதெல்லாம் ஏற்படக்கூடிய பலன் மீனத்துக்கு மூன்றாம் இடத்து செவ்வாய். பன்னிரெண்டாம் இடத்துல உள்ள சுக்கிரன் புதன் மாதத்துடைய துவக்கம் சுப செலவுகளை உண்டு செய்யும், சுப பேச்சுவார்த்தைகளை முடிவுக்கு நல்லபடியாக வரும். திருமணம் சம்பந்தப்பட்ட எதிர்பார்ப்புகளுக்கு பன்னிரெண்டாம் தேதி ஏப்ரல் மாதத்திலிருந்து புதனுடைய பார்வை, இந்த மெர்க்குரியுடைய பார்வை நேராக உங்கள் கன்னி ராசியில் விழும்போது திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிக்கு சுபமான செய்தி தேடி வரும். காதல் முதல் கசந்து அதுக்கப்புறம் இனிக்கும். முதல்ல எதிர்ப்புகள் வளரும், பின்னே வந்து சாதகமான சூழல் ஏற்படும். சுக்கிரன் உச்சம் பெறும் காலம் மனதில் தைரியம், உற்சாகம், என்ஜாய்மெண்ட், நல்ல சந்தோஷமான மன நிறைவுகள் கொடுக்கும். தேவையான பரிசு பொருட்கள் உங்களுக்கு தேடி வரும், பாராட்டுகள் குவியும். சூரியன் உச்சம் பெறக்கூடிய அந்த நாள் பன்னிரெண்டாம் தேதி ஏப்ரல் மாதம், சூரியன் உச்சம் பெறக்கூடிய காலம் உங்கள் வாக்கு பலிதன் அதிகரிக்கும், உங்களுக்கு செல்வாக்கும் செல்வமும் அதிகரிக்கும். அரசியல் அரசாங்க துறைகளில் உள்ளவர்களுக்கு அதிகார பதவிகள் தேடி வரும், அரசியலில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள், வெற்றி கனியை தட்டி பறிக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். இதெல்லாம் சூரியனுடைய பலம். இதெல்லாம் சுபமான ஜாதகம், உங்களுக்கு யோகமான ஜாதகம், பர்த் சார்ட்டில் உங்கள் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது, ராஜயோகம் அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் பலிக்கும். இப்போ அதே மீனம் அப்படிங்கிற ராசிக்கு கொஞ்சம் தோஷமான ஜாதகமாக இருக்குது, கொஞ்சம் ஜாதகத்தில் வந்து தசாபுதிகள் சரியில்லை, 6-8 கூடியவனுடைய தசாபுதி நடந்துட்டுருக்கு, இல்லை 12 கூடிய விரையாதிபதி தசா நடந்துட்டுருக்குன்னா நிச்சயமாக அதில் உள்ள சில கெடுபலன்களை உண்டு செய்யறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதில் நம்பர் ஒன் என்ன அப்படின்னா, நான்காம் இடத்து ராகு உடல் மனம் உங்களுடைய பிரயாணம், இதில் வந்து இடையூறுகளும் இல்லை சில சிக்கல்களும் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அது உங்கள் சுயதான் நீங்கள் பரிசோதனை பண்ணி பார்த்துக்கணும். பிரயாணங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் விபத்துகளை நீங்கள் தவிர்க்கலாம். போட்டி பந்தயங்களை வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு செஞ்சாலும் கூட எதிர்ப்புகளை அதிகமாக சந்திக்கக்கூடிய மாதமாகவும் அமையலாம். சூரியன் இரண்டாம் இடத்தில் வந்து உங்களுக்கு 6 கதிபன் இரண்டாம் இடத்தில் உச்சம் பெறும்போது கடன்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு செய்யலாம். பத்தாம் இடத்தில் சனியும் கேதுவும் குரு ஒன்றா இருக்கிறதால பிஸ்னஸ், உங்களுடைய ஜாப், உங்களுடைய கரியரில் சில டிஸ்டர்பன்ஸ், மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கலாம், வேலை மாற்றலான்ற எண்ணங்கள் மேலோங்கலாம். ஒரு சிலருக்கு வேலை எழுந்து வேறு வேலை கூட கிடைக்கலாம். இதெல்லாம் நம்ம வந்து உங்கள் சுய ஜாதகத்தோட தோஷங்களை பேஸ் பண்ணி சொல்கிறோம். ஸோ மீனம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் 2 விதமான பலன்களும் உண்டு. அது எந்த விதமான பலன் என்று உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து தான் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இந்த மாதத்தில் ஒரு பொது பலனாக எந்தெந்த துறைகளுக்கு வந்து ரொம்ப ஃபேவராக இருக்கும், குறிப்பாக இந்த மீனம் அப்படிங்கிற ஒரு ராசியை பொறுத்த வரைக்கும், இது நீர் சம்மந்தப்பட்ட ராசி, கடல் வழியில் உள்ள போக்குவரத்து சம்மந்தப்பட்ட ராசி. ஸோ எக்ஸ்டர்னல் உங்களுக்கு வந்து வேறு நாடுகளில் வேலை செய்கிறவங்களுக்கு மீன ராசியுடையவங்களுக்கு ஒரு சிறந்த பலன், அதாவது ஃபாரின் கரன்சி ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான பலன் இருக்குது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்குது. இதெல்லாம் வந்து மீனம்க்கு வந்து ஒரு ஃபேவரான ராசியாக நம்ம எடுத்துக்கிறோம். மீனம் இடம் மாற்றத்தால் இனிமைகள் வரக்கூடிய காலம் நம்ம சொல்கிறோம். வீடு மாற்றணும் ரொம்ப நாளாக பிளான் இருக்குது, இது வரைக்கும் மாற்ற முடியலை. இந்த முறை குருவுடைய பார்வை 4ஆம் இடத்துல தான் வீடு மாற்றத்துக்கு உண்டான சரியான நேரம். ஒரு சொத்து வாங்கக்கூடிய எண்ணம் அதிகமாக இருக்கு, ஆனால் இது வரைக்கும் வாங்க முடியல, நாங்கள் தேடிக்கிட்டே இருக்கணும். இந்த முறை இந்த மாதம் அதுக்குறான திட்டங்கள் நிறைவேறக்கூடிய பலன் கொடுக்கும். கடன்கள் கேட்டுட்ருக்கோம், கடன்களே கிடைக்கல இது வரைக்கும். பேங்க்கை நாங்கள் வந்து 3 மாதமாக அப்ரோச் பண்ணிட்டுருக்கோம், இது வரைக்கும் லோன்ஸ் எங்களுக்கு சாங்ஷன் ஆகலை, இது வரைக்கும் எங்களுக்கு லோன்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கலன்னா இந்த முறை மீன ராசிக்கு அது பாசிட்டிவாக நடக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பொது பலனாக நம்ம ஃபேவராக பார்க்குறோம். ஸோ இப்போ உங்கள் பர்த் சார்ட்டில் உள்ள யோகா அவயோகத்தை பற்றி வித்தியாசப்படும்.
இதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணலாமா? இந்த மீனராசியில் பிறந்திருக்கானா, நீங்கள் சொன்ன மாதிரி சில விஷயங்கள் நல்லதாக இருக்குது, நிறைய விஷயங்கள் இன்னும் நான் போராடிக்கிட்டே இருக்கேன், இன்னும் என் வாழ்க்கையில் சோதனைகளை அனுபவிச்சுட்டே இருக்கேன், இன்னும் ஒரு கடினமான மன இருக்கத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன பரிகாரம் பண்ணால் எளிமையாக இருக்கும்? வடக்கு திசை நீங்கள் வந்து அமர்ந்து அல்லது நின்று கொண்டு பிரார்த்தனை செய்ய வேண்டிய திசை வடக்கு. உங்களுடைய ஆடை நிறம் வந்து மஞ்சள் நிறமாக இருந்தால் விசேஷம், அல்லது ஒரு பிங்க் இல்லைனா ரெட், அந்த ரிலேட்டடான கலர்ஸ் தான் ரொம்ப ஃபேவரபுள். இந்த மீனம் ராசியை பொறுத்த வரைக்கும் தானங்கள் கொடுப்பது வந்து மஞ்சள் நிற பழ வகைகளை தானம் கொடுக்கலாம், இனிப்பு தானம் கொடுக்கலாம், உணவு தானம் கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு விசேஷமான பலன்களை ஏற்படுத்தும். உங்களுடைய ப்ரேயர்ஸ், டிவைன் சின்சியர், ஒரு ஆழ்மன தியானம், ஆழ்மன எண்ணத்தோடு ஒரு பிரார்த்தனை குரு மகான்களிட நீங்கள் வந்து செலுத்தலாம். உங்களுக்கு விருப்பமான தெய்வங்களையும் நீங்கள் வணங்கலாம். இது நிச்சயமாக உங்களுக்கு வந்து பலன்களை கொடுக்கும். மீனம் ராசியை பொறுத்த வரைக்கும் அதிக, அதாவது பேச்சில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது, அவங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ரொம்ப போல்டு டைரெக்டாகவும் பேசுவாங்க. ஆனால் நான் சொல்கிற மீனராசி இந்த மாதம் அமைதியான பேச்சுக்களால் உங்களுக்கு ஆதரவும் உங்களுடைய பலமும் கூடி வரும். சூரியன் இரண்டாம் இடத்துல வரும்போது April 14 பிறகு கொஞ்சம் கோபம், ஆக்ரோஷமான பேச்சுக்கள் வருது ஒரு வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் அடக்கி வாசித்தால் மிகவும் நல்ல பலன் ஏற்படுத்தும். இதுதான் மீனம் ராசிக்கு நம்ம இந்த மந்த்தோடைய ஒரு ஓவரால் ப்ரெடிக்ஷனாக கொடுக்குறோம், கரெக்டாக பயன்படுத்திங்க. இப்போ நீங்கள் பார்த்தது வந்து ஒரு பொதுவான பலன் தான், ஒரு ஒரு ராசிக்கும் உண்டான சுபம் அசுபம்லாம் கலந்து கொடுத்துருக்கோம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் யோகமான ஜாதகமா இல்லை தோஷமான ஜாதகமா, பரிகாரம் செய்ய வேண்டிய ஜாதகமா இல்லை ஒரு நியூட்ரலான ஜாதகமா, தசாபுத்தி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, இதை பேஸ் பண்ணி தான் நம்ம அக்யூரேட்டாக ஒரு ஒரு ஜாதகத்தை பற்றியும் பேச முடியும். ஒருவேளை உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும்னா டிஸ்பிளே தெரியுற என்னோட நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணி உங்கள் மெசேஜை நீங்கள் ஷேர் பண்ணலாம். அப்பாயின்மெண்ட் வேணும்னா கன்சல்டேஷனுக்கு நீங்கள் எடுக்கலாம். இதை தவிர நமக்கு வந்து 700,000+ அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க இந்த மாத ராசி பலனை. இந்த பலன் மட்டும் இல்லாமல் ஹெட்லைன்ஸ் டிவியில் நமக்கு மாதந்தோறும் நம்மளுடைய நியூமராலஜி ப்ரிடிக்ஷன்ஸ் ப்ளஸ் ஒவ்வொரு லெட்டருக்கு உண்டான ப்ரிடிக்ஷன்ஸ் என்ன, ருத்ராட்சா, ஜெம் ஸ்டோன், இது மாதிரி நிறைய ப்ரிடிக்ஷன்ஸ் அப்லோட் ஆகிட்ருக்கு. அண்ட் ஒன் மோர் ஸ்மால் மெசேஜ், நிறைய பேர் எங்களுக்கு தெரியாமல் என்னுடைய வாய்ஸை மட்டும் காப்பி எடுத்து வேறு சில சேனல்களில் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க, அதை ஆதரிக்க வேணான்னு நாங்கள் மனமார்ந்து கேட்டுக்கிறோம். Thanks for watching Headlights TV. It's bye from Shankar Narayan.